நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்க கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நீண்ட, ஆழமான, ஆனால் அவசியமான ஒரு பாடத்தை படிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆபிராமை பற்றி படிக்கப் போகிறோம். ஆபிராம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அவரை தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் அவரை நன்றாக தெரியும். சிறு பிள்ளைகள் கூட ஓய்வு நாள் பாடசாலையிலே ஆபிராமை பற்றி படிக்கின்றனர். எப்படி? தந்தை ஆபிரகாம் அநேகம் பிள்ளைகள், அநேகம் பிள்ளைகளுக்கு தந்தை ஆபிரகாம். இப்படி ஓய்வு நாள் பாடசாலையிலே கூட ஆபிராமை பற்றி படித்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஆபிராமை தெரியாத யாருமே கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. ஆபிராம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை ஆண்டவர் அழைத்து அவரை ஜாதிகளின் பிதாவாக மாற்றினார். ஜாதிகள் அல்லது ஜனங்கள் என்றால் இவரே மொழியிலே அம் என்ற அர்த்தம், பிதா அல்லது அப்பா என்றால் அப்ஹா என்ற அர்த்தம். ஆகவே ஆபிராம் என்றிருந்த ஒரு மனுஷனுடைய பெயரை ஜாதிகளின் தந்தை என்று அர்த்தம் கொள்ளும் ஆபிரஹாமாக ஆண்டவர் மாற்றினார். ஆகவே நான் ஆபிராம் என்று சொன்னாலும் ஆபிரஹாம் என்று சொன்னாலும் அந்த ஒரே நபரை பற்றித்தான் பேசுகிறேன். இப்போ இந்த பாடத்தை படிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஆபிராம் தான் கிறிஸ்தவர்களுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி முற்பிதா அல்லது ஆரம்ப தந்தை. அவர் வழி வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் கிறிஸ்தவர்கள் என்றபடியினால் ஆபிராமனுடைய ஆவிக்குரிய சந்ததியினராய் இருக்கிறோம். எனவே இஸ்ரவேலர்களுக்கு ஆபிராம் எப்படி முக்கியமோ அதே அளவு கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிராம் முக்கியம். அதற்காக நான் சொல்லவில்லை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் என்று, ஆனால் வேதமே சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று. எனவே ஆவிக்குரிய முற்பிதா, எங்களுடைய ஆவிக்குரிய முற்பிதா ஆபிரகாம் என்றால் அது தப்பல்ல. எனவே இந்த பாடத்தை படிக்க முன்பதாக நாம் எங்களுடைய தலைகளை கவிழ்ந்து கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருப்பது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். எனவே நான் என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கின்ற அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இணைந்து பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்று ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பான பரலோக பிதாவே, உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்திலே வருகிறோம் ஐயா. இன்றைக்கு ஆபிராமை பற்றி படிக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே, நாங்கள் படிக்க வேண்டியது என்ன, தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அதன் மூலம் நாங்கள் எந்த விதமான பிரதிக்கிரியை காண்பிக்க வேண்டும் என்பதனை எங்களுக்கு கற்றுத்தருமாறு நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. அவர்களையும் ஆசீர்வதியுங்கள். இதை ஒழுங்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் எனக்கு தருவதோடு இதை ஒழுங்காக கிரகித்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படியான பிரதிக்கிரியை காண்பிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆபிராம் இவர் கல்தேயா என்ற தேசத்திலே ஊர் என்கின்ற பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிவு செய்து அவர் மூலம் ஒரு ஜாதியை உருவாக்கி அந்த ஜாதிக்கு எபிரேயர் என்று பெயரிட்டு அந்த ஜாதி மூலமாக தேவனே மனுஷனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து இன்றைக்கும் அந்த ஜாதியினர் மூலமாக உலகத்திலே தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் ஆண்டவர். எனவே இந்த இஸ்ரவேலர்கள் அல்லது எபிரேயர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவர். ஏனென்றால் அவரை போன்ற ஆண்டவர் இல்லை, அவர் ஒருவரே தேவன். அவர் ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு காரியத்தை செய்தார். அது என்னவென்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற தேசங்களில் ஒன்றை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு
தன்னுடைய வார்த்தையை எடுத்து எம்ப வேண்டும் அல்லது தான் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டிராமல் தனக்கென ஒரு தேசத்தை ஆண்டவர் உருவாக்கினார். புரிகிறதா? அதாவது எத்தனையோ தேசங்கள் இந்த உலகத்திலே இருந்தன. பாபே கோபுரத்தை கட்டின அந்த ஜனங்கள் மொழிகள் சிதறப்பட்ட நிலையிலே உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் சிதறி போய் தேசங்களை உருவாக்கினர் என்பது வேதத்தின் சரித்திரமும் உலக சரித்திரமும் கூட. அப்படி தேசங்கள் இருக்கத்தக்க அவற்றில் ஒன்றை தெரிந்து கொண்டு அந்த தேசத்தை ஒரு சவால் தேசமாக தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற பயன்படுத்தப்பட வேண்டிய தேசமாக ஆண்டவர் தெரிவு செய்யாமல் ஒரு மனுஷனை தெரிவு செய்து அந்த ஒரு மனுஷன் மூலமாக ஒரு தேசத்தையே உருவாக்கினார் ஆண்டவர். இது ஆண்டவருடைய ஒரு தனித்துவமான கிரியை. இப்படி உருவாக்கின அந்த தேசத்தின் மூலம் உலகத்துக்கே சவால் விடுத்தார், இன்றும் விடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். என்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உருவாகியதோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த தேசம் தேவனை வெறுக்கின்ற தேசங்களுக்கும் தேவனை அறியாத தேசங்களுக்கும் பிசாசுக்கும் பிசாசினுடைய தூதுவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த ஆபிராம் என்ற மனுஷன் தான் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட பாத்திரம் என்றால் அந்த ஆபிராம் எவ்வளவு முக்கியமானவர் என்று பார்த்துக் கொள்வோம். இப்போ இந்த பாடத்தை உருவாக்கும் போது நான் எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்தேன் என்று உங்களுக்கு விளக்கப்படுத்தினால்தான் இந்த பாடத்தினுடைய வித்தியாசமும் இதனுடைய விசேஷத்துவமும் தனித்துவமும் உங்களுக்கு புரியும். இப்போ ஆபிராம் ஒரு பாபிலோனியர் அல்லவா? கல்தேயா தேசம் என்று சொல்லும் போது அதுதான் மெசபொத்தேமியா. அந்த தேசத்திலே தான் பாபிலோன் இருந்தது. நாம் உலக சரித்திரத்தை பார்த்தால் கூட இந்த உலகத்தின் ஆரம்ப கலாச்சாரம் முதன் முதல் இந்த உலகத்தில் உருவாகிய நாகரிகம் மெசபொத்தேமிய நாகரிகம், இந்த பாபிலோன் நாகரிகம். யூஃப்ரடிஸ், தைக்ரீஸ், தமிழிலே ஐபிராத்து தைக்ரீஸ் என்று சொல்லுகின்ற இரு நதிகளுக்கு இடையிலே இருந்த ஒரு நாகரிகம். இந்த மெசபொத்தேமிய நாகரிகத்துக்கு பிறகுதான் நைல் நதி நாகரிகம், சிந்து நதி, சிந்துவெளி நாகரிகம் என்று நாகரிகங்கள் பிறந்தன. இதுதான் ஆரம்ப நாகரிகம். அந்த நாகரிகத்திலே இருந்த ஒரு நாடுதான் பாபிலோன். அந்த பாபிலோனிலே இருக்கின்ற ஊர் என்ற ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் ஆபிராமை தெரிவு செய்து கொண்டார். எனவே நான் என்ன செய்தேன், அந்த பாபிலோனியர்கள் பேசிய ஒரு பண்டைய மொழியாகிய அக்காடியன் மொழியை படித்து அந்த மொழியிலே இருக்கின்ற சில கல்வெட்டுகளும் நூல்களும் எழுத்துக்களும் நான் ஆராய்ந்து சில ஆராய்ச்சிகள் செய்து அநேக விஷயங்களை கண்டுபிடிக்க கூடியதாக இருந்தது. இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்ற விஷயங்கள் பல அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளின் விளைவாகவும் புவியியல் ஆராய்ச்சிகளின் விளைவாகவும் உலக சரித்திர ஆராய்ச்சியின் விளைவாகவும் உருவான ஒரு படிப்பு. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்லவா? நாம் எந்த ஆராய்ச்சி செய்தாலும் நம்முடைய முடிவு வேதத்தின்படியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். வேதத்துக்கு புறம்பான ஒன்றை நான் புவியியல் ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தேன், சரித்திர ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தேன் என்று எவரும் சொன்னால் அதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பவுலடியார் சொல்கிறார் கலாத்தியருக்கு சொல்லும் போது, நாங்கள் உபதேசித்த இந்த சுவிசேஷத்துக்கு புறம்பான ஒரு சுவிசேஷத்தை வானத்தின் தூதர்கள் வந்து உங்களுக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று. எனவே அன்பானவர்களே, உண்மைதான், அக்காடியன் மொழியிலே ஆராய்ச்சி செய்து இன்னும் எகிப்திய மொழியிலே சில ஆராய்ச்சிகளும் நான் செய்து புவியியல் ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலே சரித்திர ஆய்வுகளை ஆதாரமாய் கொண்டு நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடித்து உங்களுக்கு இப்பொழுது சமர்ப்பிக்க போகிறேன் என்றாலும் இதிலே எதெல்லாம் வேதத்தின்படி உறுதி செய்யப்பட முடியுமோ அவற்றை மாத்திரமே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும்.
வேதத்தின்படி உறுதி செய்யப்படாத எந்த ஒரு ஆராய்ச்சியும் நாம் பிடித்து கொள்ள வேண்டிய ஆராய்ச்சி அல்ல. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்படிப்பட்ட ஆராய்ச்சியை நான் செய்வதற்கு காரணமாய் அமைந்தது என்ன? இன்றைக்கு நான் இப்ப என்னை தெரிந்தவர்கள் உங்களிலே சிலர் இருக்கலாம், பலருக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம். நான் இப்போ இலங்கையிலே பெல்வுட் என்ற இடத்திலே, ஒரு அழகான ஒரு மலைப்பாங்கான பிரதேசம், ஒரு பெரிய வேதாகம கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியிலே அதிபராகவும் விரிவு உரையாளராகவும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மவுண்ட் கார்மல் தியாலஜிக்கல் காலேஜ், அத்தோடு மவுண்ட் கார்மல் சர்ச் என்று சொல்கின்ற ஒரு சபையிலே நான் பிரதான தலைமை போதகராக, தலைமை மேய்ப்பராக ஊழியம் செய்கிறேன். அது போக சர்வதேச ரீதியிலே எத்தனையோ தேசங்களிலே என்னுடைய ஊழியர்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. புத்தகங்கள் எழுதுவதும், இப்படி ஒலி வேலைகள், ஒலி நாடாக்கள் உருவாக்குவதும், இப்படி நிறைய ஊழியம் செய்கிறேன். ஒரு காலத்தில் இங்கிலாந்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கும் என் மனைவிக்கும் சொன்னார், நீங்கள் திரும்பி இலங்கைக்கு போய் இந்த ஊழியத்தை ஸ்தாபியுங்கள் என்று. இப்படி இலங்கைக்கு வந்து ஊழியத்தை ஸ்தாபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஊழியம், இந்த ஊழியம் பெரிதாக வளர வளர பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக, பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போக வேண்டியிருந்தது. அப்பொழுது இதே பெல்வுட் பிரதேசத்திலே எங்களுடைய தானியில் இருக்கின்ற ஒரு ஒரு மேலே இருக்கின்ற ஒரு இடத்துக்கு நான் போய் அமர்ந்து நான் ஆண்டவரிடத்திலே கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே, எதற்காக ஒரு சாதாரண பாஸ்டராக, ஒரு மேய்ப்பராக இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். நான் முழுநேர போதகராக உருவானது 1986 இது 2008 மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் 12 இந்த ஒலிப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு 22 ஆகின்றன நான் ஒரு முழுநேர பாஸ்டராக வந்து. ஆரம்ப காலத்திலே நான் சபையின் மேய்ப்பராக இருந்தேன். அப்போ வந்த பிரச்சனைகள் சாதாரணமாக பாஸ்டர் மாறி வருகின்ற பிரச்சனைகள், ஆனால் அவற்றை தாங்கிக் கொண்டு எனக்கு தலைவர்களாக இருந்தவர்களுடைய உதவியோடு இப்படி ஒழுங்காக ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இந்த ஊழியம் வந்து எனக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டு ஊழியம் வளர்ந்து கர்த்தர் என்னையும் வளர்த்து அநேக பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நான் தடுமாறி போனேன். ஐயோ ஆண்டவரே, நான் எப்படி இவற்றையெல்லாம் நான் சமாளிக்க போகிறேன் என்ற ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். இப்ப என்னுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தால் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அருமையான மனுஷன். இப்போ நான் முழுநேர ஊழியக்காரனாக 86 வந்தாலும் 94 இங்கிலாந்திலே நான் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் என்னை ஒரு ஒரு போராட்டமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினார். ஆகவே எப்படி உலக சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இருக்கிறதோ, அதுபோல என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலும் இங்கிலாந்துக்கு முன் இங்கிலாந்துக்கு பின் என்று இருக்கிறது. நான் 94 தான் உண்மையாகவே நான் மாற்றப்பட்டேன். அதற்கு முன்னே நான் பாஸ்டராக இருந்தது உண்மை, ஆனால் அந்த வாழ்க்கையிலே நிறைய கேவலங்கள், நிறைய ரகசிய பாவங்கள், நிறைய அசுத்தங்கள், கோபங்கள், வெறிகள் தான் எனக்கு இருந்தன. வெளியாவே பார்த்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. யாரும் நினைத்தார்கள் பாஸ்டர் சுரேஷ் என்றால் அப்படி இப்படி என்று. ஆனால் உண்மையாக நான் உள்ளான என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பொய்களும் புரட்டுகளும் ஏமாற்றங்களும் தான் இருந்தன. ஆனால் 94 ஆண்டவர் என்னை மாற்றினார். மாற்றின பிற்பாடு தான் உண்மையாக என்னுடைய ஊழியம் உண்மையான ஒரு ஊழியமாக மாறியது. ஆகவே நான் அந்த காலத்திலேயும் எனக்கு இருந்த ஒரு ஒரு எண்ணம் என்னவென்றால், என்னுடைய அண்ணன் என்னை விட நல்ல ஒரு மனிதன். 1979 ரசிக்கப்பட்டோம். அந்த காலத்தில் இருந்து என்னை விட உற்சாகமாக ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதிலும், பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தால் முன் நின்று அந்த அவற்றுக்கான ஆயத்த வேலைகள், ஒத்தாசைகள் புரிவதிலும் என்னுடைய அண்ணன் மிகவும் ஆர்வமாக காணப்பட்டார் என்னை விட.
மற்றது என்னுடைய அண்ணனுடைய குணாதிசயங்களை பார்த்தால் என்னை விட ஒரு பொறுமைசாலி, நல்லவர், இன்னும் பொறுப்புகளை ஒழுங்காய் செய்ய தெரிந்தவர், அநேக விதத்தில் எல்லா விதத்திலும் என்று சொல்லலாம் என்னை விட ஒரு திறமைசாலிதான் என்னுடைய அண்ணன். மற்றது என்னுடைய அண்ணன் ஒரு பாஸ்டராய் வந்தால் யாருக்கும் அவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்காது, என்றால் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் நான் பாஸ்டராக வந்த பொழுது நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை, இவன் பாஸ்டராய் வந்து விட்டானா என்று. அப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு முன்பு இருந்தது. இப்போ இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் அகப்பட்டு நான் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்னை தெரிவு செய்து கொண்டீர், ஏன் என் அண்ணனை தெரிவு செய்து கொண்டிருக்கலாமே. அது மாத்திரமல்ல, நான் இலங்கையிலே வேதாரம கல்லூரியை படித்துக் கொண்டிருந்த காலத்திலே என்னுடைய வகுப்பிலே இருந்த அநேகம் பேர் உண்மையாகவே பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். நான் திருட்டுத்தனமாக வேதாகம கல்லூரியிலே இருந்து வெளியேறி திருட்டுத்தனமாக போய் திரைப்படம் பார்த்துவிட்டு நான் கல்லூரிக்குள்ளே நுழைந்து நல்ல பிள்ளை போல இருந்த காலத்திலே, இப்போ அப்படி நான் செய்வதில்லை. நான் வேதாகம கல்லூரியிலே ஆரம்ப காலத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இப்படி செய்வது உண்டு. அப்படி நான் செய்யும் பொழுது என்னையும் கண்டித்து, தாங்களும் ஒழுங்காக ஜெபத்திலே வேத தியானத்திலே தரித்திருந்த ஊழியர்கள் உண்டல்லவா, நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே அவர்களில் ஒருவரை நீர் எடுத்து இப்படி பயன்படுத்தி இருக்கலாமே. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சபை பாஸ்டர்களாக இருக்கிறார்கள் தான். ஆனால் எதற்காக இத்தனை பெரிய பொறுப்பை எனக்கு நீர் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனாகிய என்னை எதற்கு இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பாளியாக மாற்றி, ஒரு தலைவனாக மாற்றி என்னை பயன்படுத்துகிறீர் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா, நீ ஆபிரகாமை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளர், ஆனால் ஆபிரகாமை பற்றி யாராவது ஆராய்ந்து கொண்டிருப்பார்களா? ஆபிரகாமை பற்றி யாருக்கும் தெரியாதா? ஓய்வு நாள் பாடசாலை காலத்தில் இருந்து தெரிந்த ஒரு நபர் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி எந்த கிறிஸ்தவருக்கு எதுதான் தெரியாது? அதுவும் நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளன், நான் என்னத்துக்கு ஆபிரகாமை பற்றி இனி ஆராய வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை, உன் கேள்விக்கான பதில் அதில் இருக்கிறது. எதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேனோ அதே காரணத்துக்காகத்தான் ஆபிரகாமையும் தெரிந்து கொண்டேன். அப்போ நான் பார்த்த என்னடா இது, பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிவு செய்தது ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவதற்கு, ஆபிரகாமை ஆண்டவர் பலவிதமாக ஆசீர்வதித்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று, அதை போல என்னை தெரிவு செய்து கொண்டிருக்கிறாரா? இதுல ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரமல்ல சுரேஷ், எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் ஆபிரகாமாகத்தான் தெரிவு செய்து கொள்கிறேன். இது எனக்கு இன்னும் பெரிய குழப்பமாகிவிட்டது. ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் பெரிய தேசத்தை உருவாக்கினார். இங்கே என்னவென்றால், கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆபிரகாமாக தெரிவு செய்து கொண்டிருக்கிறாராம். இது எப்படி சாத்தியமாகும்? ஆபிரகாமினுடைய சில குணாதிசயங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் படிக்க வேண்டியவைகள் என்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆபிரகாமை தெரிவு செய்து அதே காரணத்துக்காகத்தான் உங்களையும் தெரிவு செய்து கொண்டிருக்கிறேன், ஆபிரகாமை அழைத்த அதே காரணத்துக்காகத்தான் உங்களையும் அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ ஆபிரகாமை பற்றி ஆராய்ச்சி பண்ணு. சரி என்று நான் கீழ்ப்படிந்து ஆபிரகாமை பற்றி ஆராய்ச்சி பண்ணினேன். அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே தான் அன்பானவர்களே எனக்கு விளங்கியது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று. உண்மைதான், ஆபிரகாமை ஆண்டவர் எந்த காரணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதே காரணத்துக்காக, அதே நோக்கத்துக்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்பொழுது அது உங்களுக்கு புரியாது, இந்த பாடத்தின் முடிவிலே இது உங்களுக்கு புரியும். அதற்காக இந்த நவீன காலத்திலே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சிடியை, உங்களுடைய டிவிடியை முன்னாலே ஃபார்வர்ட் செய்து முடிவை இப்பொழுதே பார்த்து விடாதீர்கள். இந்த பாடத்தை ஒழுங்காக படியுங்கள். அப்பொழுது
அந்த முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பாடத்தினோடு நான் அடிக்கடி கேட்க போகின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை இப்பொழுதே கேட்க தொடங்குகிறேன். இதோ கேள்வி, ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? வேறு யாரும் இல்லாதபடியினாலா, அல்லது வேற ஏதும் விசேஷமான காரணம் இருக்கிறதா? ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டாலும், ஒரு சிறிய கிறிஸ்தவ குழந்தையில இருந்து பெரிய கிறிஸ்தவர்கள் வரை அவர்கள் ஆயிரம் காரணங்களை சொல்வார்கள், ஆயிரம் விவரங்களை சொல்வார்கள். ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டால், உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாம் சொல்வோம், அவர் விசுவாசத்தின் தந்தை, உண்மை, கீழ்ப்படிவின் சிகரம், வேற என்ன, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை போய் கொலை செய் பலி செலுத்து என்று சொன்ன பொழுது அதை செய்ய போனவர் அல்லவா? அது மாத்திரமா, ஒரு தேசத்திலே வாழ்ந்தவரை பார்த்து, உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே புறப்பட்டு போனவராயிற்று என்று சொல்வோம். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் தந்தை, கீழ்ப்படிவின் சிகரம், தேவனுடைய நண்பன், தேவனோடு வியாபாரியை போல பேசி அந்த அந்த பொருட்கள் பண்டங்கள் வாங்கும் பொழுது பேரம் பேசி விலை குறைப்போமே, அது போல பேசின ஒரே நபர் இந்த ஆபிரகாம் தான். சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு ஆண்டவர் திட்டம் போட்ட பொழுது அங்கே கர்த்தருடைய தூதரானவர் வந்திருந்த பொழுது ஆபிரகாம் தான் அவரிடத்துல சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது, இல்லை இல்லை என்று அழிக்க மாட்டேன் என்று, ஒரு 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 40 நீதிமான், 30, 20, 10 என்று குறைத்து கொண்டே வந்த ஒரு 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 ஆண்டவருடைய நண்பன் தான் இந்த ஆபிரகாம். இப்படியெல்லாம் ஆபிரகாமை பற்றி எங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? ரோமர் 4 அதிகாரத்தை பார்த்தால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முழுக்க முழுக்க ஆபிரகாமை பற்றித்தான் பவுலடியார் பேசுகிறார். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான், எதனால்? விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் விருத்த சேதனத்தினாலே அல்ல, கிரியைகளினாலே அல்ல, நியாய பிரமாணத்தினாலே அல்ல, ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று விழாவரியாக எடுத்து எம்புகின்றார் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 4 அதிகாரத்தில். இப்படி புதிய ஏற்பாட்டிலும் மகிமைப்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த ஆபிரகாம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த ஆபிரகாமை பற்றின சில துக்கமான விஷயங்களையும் சொல்ல போகிறேன். பொறுமையாக இருந்து நீங்கள் இதை கேட்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்வதானால், ஆபிரகாமை பற்றிய சில கேவலமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன் அல்ல, அவர் ஒரு கேவலமான மனுஷன், அவர் கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், தன் மனைவியை விற்று தின்ற ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த ஒரு மனுஷன் என்பதனை உங்களுக்கு நான் நிரூபித்து விட்டு அப்புறம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தையாக, கீழ்ப்படிவின் சிகரமாக, தேவனுடைய நண்பனாக ஆண்டவர் மாற்றினார் என்று. அப்படி நான் இந்த மனுஷன் ஒரு கேவலமான மனுஷனாக இருந்தால் என்பதனை நான் காட்டி காட்டி அந்த ஒவ்வொரு கேவலங்களையும் உங்களுக்கு சொல்லும் பொழுது அடிக்கடி கேட்க போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதற்காக ஆண்டவர் தெரிவு செய்ய வேண்டும்? ஏன் வேறு ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவில்லையா என்று. ஆனால் பதிலை சொல்ல மாட்டேன், பதில் கடைசியிலே வரும், அப்புறம் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட கேவலமான மனுஷனாக இருந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு நீதிமானாக மாற்றினார் என்றால், நானும் நீங்களும் ஆண்டவருடைய நீதிமான்களாக மாற்றப்படுவதன் நோக்கம் இதுதான் என்று. ஆகவே அன்பானவர்களே, பொறுமையாக ஆர்வமாக இந்த பாடத்தை படிக்கும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடங்குவோமா? சரி. கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமை பற்றி படிக்கும் பொழுது விடுகிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? தொடங்குகின்ற இடம் முதற் கோணல் முற்றிலும் கோணல். பொதுவாக கிறிஸ்தவர்கள் எங்கே தொடங்குகிறோம் ஆபிரகாமை பற்றி படிப்பதற்கு? ஆதியாகமம் 12
அதிகாரம் 12 இப்படி சொல்கிறது. முதலாம் வசனம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். நான்காவது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று. அன்பானவர்களே, இந்த இடத்திலே ஆபிராமனுடைய கதையை நாம் பார்க்க தொடங்குவதுதான் முதல் கோணல். ஆகவே தான் நாம் தவறாக நினைக்கிறோம் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னவுடன் கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் என்று. நான் இப்பொழுது உங்களுக்கு திடுக்கிடும் சில தகவல்களை சரித்திர ரீதியாக சொல்லிவிட்டு அதை வேதத்திலே இருந்தும் நிரூபிக்கப் போகிறேன். சரியா? நான் சொல்லுகின்ற எதுவும் வேதத்தின்படி நிரூபிக்கப்படாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். ஒரு கதையாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். தேராகு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர்தான் ஆபிரகாமுடைய அப்பா. இந்த தேராவுக்கு மூன்று மகன்மார் இருந்தனர். ஆர் ஆரான், ஆபிரகாம், ஆபிரகாம் தான் அவருடைய பெயர், நாகோர். இந்த மூன்று மகன்மாரோடும் தேராகு கல்தேயாவில் உள்ள ஊர் என்கின்ற பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார். அவர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள். ஒரு நாள் ஆபிரகாமுக்கு நோவாவின் தேவன் தரிசனமானார். யாருடைய தேவன்? நோவாவின் தேவன். இப்போ அவர்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருந்தார்கள். பாபிலோனியர்கள் நிம்ரோதின் காலத்திலே இருந்து நிறைய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள். பாபிலோனிலே தான் பிசாசு மதங்களை உருவாக்கினான். பாபிலோனிலே தான் முதல் முதல் விக்கிரக ஆராதனை உருவாகியது. உலகத்தின் முதல் ராஜா தோன்றிய இடம் பாபிலோன். அவனுடைய பெயர் தான் நிம்ரோத். கில்காமேஷ் என்கின்ற ஒரு மனுஷன் முதல் ராஜாவாக வந்தான். அவனை வேட்டைக்காரன் என்ற பெயர் இட்டு அழைத்தார்கள். அந்த வேட்டைக்காரன் என்கின்ற பெயரின் அர்த்தம் பெயர் தான் நிம்ரோத். அவனுடைய உண்மையான பெயர் கில்காமேஷ். அந்த கில்காமேஷை பற்றியும் பாபிலோனை பற்றியும் அவர்கள் கட்டிய மாபெரும் கோபுரமாகிய பாபேல் கோபுரத்தை பற்றியும் உலகத்தின் முதல் விக்கிரக ஆராதனை தோன்றிய விதத்தை பற்றியும் நாம் பாபிலோன் என்கின்ற ஒரு வெளிப்பேடையிலே விழாவறியாக தெளிவாக பேசியுள்ளேன். அதிலே மூன்று பாபிலோன்கள், ஆவிக்குரிய பாபிலோன், பொருளாதார பாபிலோன், மத ரீதியான பாபிலோன் என்றதை பற்றி பேசி அந்த பாபிலோன்கள் மூன்றும் எப்படி தொடர்ந்து அழியாமல் இருந்து வந்து கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களிலே அழிக்கப்படுகின்றன என்பதனை பற்றிய ஒரு விரிவான படிப்பினை பாபிலோன் என்கின்ற ஒரு ஒளிப்பேழையில் இருக்கிறது. அது உங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்காவிட்டால் தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உடனடியாக உங்களுக்கு அதை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம், ஆவண செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் இந்த தேராக வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு கண்டதுக்கும் தெய்வங்கள் இருந்தன. பாலிதீசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நெருப்புக்கு ஒரு தெய்வம், சூரியனுக்கு ஒரு தெய்வம், சந்திரனுக்கு ஒரு தெய்வம், தண்ணீருக்கு ஒரு தெய்வம், எலிக்கு ஒரு தெய்வம், புலிக்கு ஒரு தெய்வம் என்று ஊர்ப்பட்ட தெய்வங்கள் அவர்களுக்கு இருந்தன. அப்படிப்பட்ட பல தெய்வ கொள்கை உடையவர்களுக்கு இன்னும் ஒரு புதிய தேவனை அல்லது ஒரு பழைய தேவனை அறிமுகப்படுத்தினால் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்று கூட இறந்தவர்களும் தெய்வமாக மாறுகிறார்கள், பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் தெய்வங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றவர்கள் இடத்திலே போய் நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்தினால் அவர்கள் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள். இன்னொரு தெய்வமா? சரி, அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கும் காணிக்கை கொடுக்கிறோம், அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வந்தால் வரட்டும், அவரையும் வணங்குகிறோம் என்று சொல்லுவார்கள். பிரச்சனை என்னவென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் போய் அவர்களிடத்திலே இயேசு மாத்திரமே தெய்வம் என்று சொல்லும் போதுதான் அவர்கள் சொல்வார்கள், இயேசுவும் தெய்வம் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இயேசு மாத்திரம் தான் தெய்வம், நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லாதீர்கள் என்பதுதான்
பிரச்சனை. இப்போ பாபிலோனியர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு நோவாவின் தெய்வத்தையும் தெரியும். ஏன், நோவாவினுடைய ஜலப்பிரளயம் முடிந்து ஒரு சில தசாப்தங்களுக்கு பிறகு, பாபேல் கோபுரத்தின் சம்பவம் நடந்து மேலும் சில தசாப்தங்களுக்கு பிறகு தான் இந்த தேராக வருகிறான். இவர்களுக்கு நோவாவினுடைய காலத்தைய சம்பவங்கள், நோவாவின் தேவன் இதெல்லாம் நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அவர்கள் நோவாவின் தேவனை ஒரே தேவனாக, அதாவது நோவாவின் தேவன் என்று நான் சொல்லுவது நம்முடைய ஆண்டவரை, பிற்காலத்தில் அபிரஹாமின் தேவன் என்று சொல்கிறோமே அதே ஆண்டவரை தான் நான் நோவாவின் தேவன் என்று சொல்கிறேன். அந்த தேவனை மாத்திரம் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கவில்லை. எனவே ஆபிரகாமுக்கு இந்த நோவாவின் தேவன் தரிசனமாகி இப்பொழுது நான் இந்த வாசித்த இந்த விஷயங்களை சொல்லுகிறார். அவர் கனவிலே தோன்றினாரா அல்லது நேரடியாக காட்சி கொடுத்தாரா, தரிசனம் கொடுத்தாரா, இது நமக்கு தெரியாது. சரித்திரத்திலும் இல்லை, வேற எந்த எழுத்து சுவடுகளிலும் சுவடிகளிலும் இல்லை, வேதத்திலும் இல்லை. சொல்லுகிறது வேதம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இப்படி 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 சொன்னார் என்று, அவ்வளவுதான். ஆனால் சொன்னது நிச்சயம். இப்போ நான் சரித்திரத்தில் வேதத்தில் காணப்படாத ஆனால் வேதத்தால் நிரூபிக்கக்கூடிய சரித்திர விஷயம் ஒன்றை சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த பாபிலோன் தேசத்து கலாச்சாரத்தின்படி ஒரு குடும்பத்தின் தலையாக இருப்பவர் அந்த குடும்பத்தின் மூத்த ஆண். இந்த குடும்பத்தை பார்த்தால் இங்கே நான்கு ஆண்கள் இருக்கிறார்கள். யார், தேராகு, ஆராம், அபிராம், நாகூர். இதிலே மூத்தவர் யார், தேராகு, அவர்தான் தந்தை. எனவே அந்த தந்தையினுடைய தேராகுவினுடைய தீர்மானம் தான் அந்த குடும்பத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஆபிராம் திருமணம் செய்திருக்கலாம், நாகோர் திருமணம் செய்திருக்கலாம், ஆராம் திருமணம் செய்திருக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்திருக்கலாம். அவர்கள் ஒரு குடும்பமாக தீர்மானங்கள் எடுத்தால் அந்த தீர்மானத்தை உறுதி செய்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது தேராகு. ஏனென்றால் அவர்தான் குடும்பத்தின் தலைவர். இதற்கு ஆங்கிலத்திலே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சிஸ்டம், விரிவாக்கப்பட்ட குடும்ப முறை என்று அர்த்தம். இப்போ ஆபிரகாமுக்கு நோவாவினுடைய தேவன் தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் போது ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் என்ன செய்கிறார், அவர் போய் தன் தந்தையினிடத்திலே சொல்கிறார். தன் தந்தையை பார்த்து சொல்கிறார், இப்படி எனக்கு நோவாவின் தெய்வம் சொல்கிறார் என்று. அந்த தந்தை இதற்கு உடன்படுவாரா? அவர் என்ன சொன்னார், ஆபிரகாமை பார்த்து வாயை மூடிக்கொண்டு கிடு, நீ இங்கே இரு, இங்கே நமக்கு ஏராளமான காணி பூமி மிருக ஜீவன்கள் இருக்கின்றன, இவற்றை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், நீ இவற்றை விட்டு போக முடியாது, பேசாமல் இரு என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கு மீறி செயல்பட முடியுமா? அந்த கலாச்சாரத்துக்கேற்ற விதத்திலே ஆபிரகாம் இருந்தபடியினால் அவர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று அவர் இருந்துவிட்டார். இப்ப பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தன் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும். அதனால் தான் இங்கே முதலாவது வசனத்தில் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. ஏன், உன் தகப்பன் வீட்டில் தலைவர் உன் தகப்பன், தேராகு உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் தான் தலைவர். தேராகு மறைத்தாலும் உனக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவன் பெயர் ஆறாம், அவன் தான் அடுத்த தலைவன். ஆகவே உன்னை எனக்கு பயன்படுத்த என்றால் நீ இந்த மானுஷிக தலைமைத்துவங்களை விட்டு வெளியே வந்து நான் உனக்கு தலைவராக வேண்டும். புரிகிறதோ? ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று, ஆண்டவர் தலைவராக வேண்டும் என்றால் ஆபிரகாம் இந்த உலகத்து தலைமைத்துவங்களை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆவிக்குரிய தலைமைத்துவங்கள் அல்லவே, உலக பிரகாரமான தந்தை என்கின்ற தலைவர், அதற்கு பிறகு அண்ணன் என்கின்ற தலைவர், இவற்றை விட்டு வெளியே வந்தால்தான் ஆண்டவரால் முடியும் இந்த மனுஷனை பயன்படுத்த. எனவே தான் சொல்கிறார், உன் தகப்பனையும்
உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசத்தை அவர் அந்த நேரத்தில் காண்பிக்க கூட இல்லை, போ என்று சொன்னார். இவன் என்ன செய்கிறான், அந்த மெசொப்பொத்தேமியர்கள் அந்த கல்தேயர்கள் எப்படி அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி காரியமாற்றினார்களோ அதே போல இவனும் காரியமாற்றி தன்னுடைய தந்தையிடம் போய் சொல்லி காரியத்தையே கெடுத்து விடுகிறான். நாட்கள் உருண்டோடி மாதங்கள் வருடங்கள் ஆகின. நான் செய்த ஆராய்ச்சியின்படி சுமார் 20-25 வருஷங்கள் மொத்தமாக கழிந்தன இவர்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட தேசத்துக்கு போவதற்கு முன், சரியா? ஆனால் இந்த ஊர் தேசத்திலே அந்த கல்தேயாவிலே அவர்கள் எவ்வளவு எத்தனை வருஷங்கள் தாபரித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. கொஞ்ச காலத்திலே ஆபிரானுடைய அண்ணன் ஆரான் மறுத்து போனான். இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது போல ஓசோன் படலம் அங்கே ஓட்டையாகி இருக்கவில்லை. நவீன வாகனங்கள், இந்த எரிபொருள் கசிவு, இந்த சூழல் மாசடைதல் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. அதனால் அன்றைய காலத்து மக்கள் அதிக வருஷங்கள் வாழ்ந்தார்கள். தேராகு தந்தையே உயிரோடு இருக்கும் பொழுது மூத்த மகன் ஆரான் இறந்து விட்டான். எனவே அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது, அகாலத்திலே யாராவது மரணம் அடைந்தால் ஏதோ ஒரு தெய்வம் கோபித்துக் கொண்டுதான் இதை செய்திருக்கிறது, வீட்டார் ஏதோ ஒரு தெய்வ குற்றத்தை செய்து விட்டார்கள் என்று. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவிலே, இலங்கையிலே, பல தேசங்களிலே, ஆப்பிரிக்காவிலே விசேஷமாக, ஏதாவது யாராவது அகால மரணம் அடைந்தால் அவர்கள் யோசிப்பார்கள், ஏதேனும் ஒரு தெய்வம் கோபித்துக் கொண்டு விட்டதோ, ஏதும் தெய்வ குற்றம் நடந்து விட்டதோ என்று யோசிப்பது வழக்கம். அதுபோல தேராக யோசித்தார், எதற்காக என்னுடைய மகன் இறந்தார், அது அவரை வெகுவாக பாதித்து விட்டது, எந்த தெய்வம் எங்களோடு கோபித்துக் கொண்டிருக்கும் என்று அவர் யோசித்து பார்த்த பொழுதுதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அடடே ஆபிரகாம் ஒரு முறை வந்து சொன்னானே இப்படி நோவாவினுடைய தேவன் தன்னை புறப்பட்டு போக சொன்னார் என்பதாக. ஆகவே அந்த தேவன் தான், அந்த இறைவன் தான் நம்முடைய வீட்டை தாக்கி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்போ ஆறாம் இறந்து போனால் இன்னும் நாங்கள் தொடர்ந்து அந்த தேவனை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தால் இன்னும் இன்னும் பாதிப்புகள் இந்த குடும்பத்துக்குள் வருவதற்கு ஏது உண்டு என்று தெரிந்தபடினால் தேராக தீர்மானிக்கிறார், இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று. எதற்காக? அந்த நோவாவின் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. தேராக என்ன சொல்லுகிறார், ஆபிராமை வரவழைக்கிறார். ஆபிராம் தான் அடுத்த மகன். ஆபிராம் இவருக்கு வாங்குவோம், உன்னுடைய உனக்கு அந்த 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 நோவாவின் ஆண்டவர் சொன்னபடி நாங்கள் புறப்படுவோம், நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகும், மனைவியை கூட்டிக்கொள், நாகோருடைய மகன் லோத்து எல்லாரையும் கூட்டிக்கொள், ஆறாம் ஆறானுடைய மற்ற குடும்பத்தார் ஆறான் இருந்து விட்டான், எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வா வா எல்லாரும் புறப்பட்டு போவோம் என்று தேராக தான் புறப்பட்டார். ஆபிராம் அல்ல, ஆபிராம் இனி அப்பா போனால் இவர் பின்னாலே போகிறவர் தான், இவர் பின்னாலே போகிறார், போகிறது தேராக. ஆண்டவர் இவரை போக சொன்னார், ஆனால் போனவர் அப்பா, அப்பா பின்னாலே மகன் போகிறார் மனைவியையும் மற்றவர்களையும் கூட்டிக்கொண்டு. இப்போ தேராக போகும் பொழுது எப்படி போவார்? அவரே ஒரு பெரிய ஒரு பணக்காரர், வியாபாரி, கல்தேய தேசத்தில் இருந்தவர். அக்காலத்திலே மக்கள் ஆற்றல் கரைகள் அண்டிய பிரதேசங்களில தான் வாழ்ந்தனர். அதற்கு காரணம் விவசாயம் செய்வதற்கு நீர் தேவை, மனிதன் வாழ்வதற்கு நீர் தேவை. எனவே ஆற்றல் கரைகள் ஓரமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தனர். இப்போ இந்த வேதாகமம் இருக்கின்ற இடம்தான் கல்தேயா என்று வைத்துக் கொள்வோமே. அங்கே தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறவர்களுக்கு இது உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது, என்னுடைய வலது பக்கத்தில் கிழக்கு. இங்கே இருந்து தென்மேற்கு திசையாக வந்தால் ஆண்டவர் குறிப்பிட்டு அந்த கானான் தேசத்துக்கு வரலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது தானே கானானுக்கு தான் போக வேண்டும் என்று. இவர்கள் என்ன செய்தார்கள், வடமேற்கு திசையாக யூஃப்ரடீஸ் நதி
ஓரமாக மேலே புறப்பட்டு போனார்கள். அப்படி ஐபராத் நதி, யூஃப்ரட்டீஸ் என்றால் ஐபராத் நதி, இந்த ஐபராத் நதி வழியாக அவர்கள் போன பொழுது ஒரு கிளை நதியை சந்தித்தார்கள். அந்த கிளை நதியில நதியோரத்தில் அவர்கள் போகும் பொழுது ஒரு மிகவும் சௌந்தரியமான அழகான ஒரு பூமி காணப்பட்டது. விவசாயம் செய்வதற்கும் சரி, குடியிருக்கவும் சரி, மிகவும் பொருத்தமான ஒரு அழகான சௌந்தரியமான ஒரு சுபிட்சமான ஒரு ஒரு இடம் விளைநில காணப்பட்டது. உடனே தேராக தீர்மானித்தார், இங்கே தங்கி விடுவோம். ஆண்டவர் தான், அந்த நோவாவின் ஆண்டவர் தான் சொல்லவில்லை எங்கே போக வேண்டும் என்று, இது அருமையாக இருக்கிறது இங்கே இருந்து விடுவோம் என்று அவர்கள் அங்கே தங்கினார்கள். அந்த இடத்துக்கு தேராகு அந்த தன்னுடைய இறந்து போன மகனுடைய பெயரை வைத்தார். இறந்து போன மகன் பெயர் ஆரான். அதாவது இவர்கள் வந்து யாரும் நாளாத ஒரு இடத்துல அளவு வாழ்ந்தார்கள், ஆரான் என்று வைத்துக் கொண்டார்கள். அப்போ அந்த ஆரானிலே அவர்கள் குடியிருக்க ஆரம்பித்தார்கள். பல வருஷங்கள், 20க்கும் மேற்பட்ட வருஷங்கள் அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கு சரித்திர ஆதாரம் இருக்கின்றது. அதற்கு பிறகு தேராக அங்கே இறந்து போனார். தேராக இறந்த பிறகு அந்த குடும்பத்தின் தலைமை பதவி இப்பொழுது யாருக்கு வந்திருக்கிறது? ஆபிரகாமுக்கு. ஏன்? ஆபிரகாமுடைய அண்ணன் ஆரான் முன்னமே இறந்து விட்டபடினால் இனி அடுத்த மூத்த ஆண் யார் அந்த குடும்பத்திலே? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அப்பொழுதுதான் அந்த தலைமை பதவி வந்தது. அதற்கு பிறகு அவர் தீர்மானிக்கிறார், சரி இங்கிருந்து புறப்பட்டு போவோம் என்று. அப்பொழுதுதான், அதாவது ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னதற்கு சுமார் 30 வருஷங்களுக்கு பிறகுதான் ஆபிரகாம் தீர்மானிக்கிறார், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போவோம் என்று. ஏனென்றால் இதுகாலம் கீழ்ப்படிந்தவர் ஆபிரகாம் அல்ல, அவருடைய அப்பா தேராகு. அதுவும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆரான் இறந்தபடியினால் இந்த ஆண்டவர் கோபித்துக் கொண்டு அடித்து விட்டார், இனிமேலும் இவர் கையிலே அடி வாங்கக் கூடாது என்பதற்காக ஆண்டவரை சமாளித்து திருப்திப்படுத்துவதற்காக அவர் செய்தார். இப்போ இதை எப்படி வேதத்திலே நிரூபிப்பது? இதோ பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னேன் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று. ஏனென்றால் நாங்கள் ஆதியாகமம் 12 இருந்தளவு தொடங்குகிறோம், நாங்கள் 11 போவோம். சரியா? நாங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 11 26 வாசிங்கள். தேராகு 70 போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். அதாவது இளைய மகன் நாகோர், இடை மகன் ஆபிராம், மூத்த மகன் ஆரான். தமிழிலே வாசிக்கும் பொழுது அந்த அது அந்த விஷயம் விளங்காது, ஆனால் அப்படித்தான் நம்முடைய ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. தேராகுடைய வம்ச வரலாறு 27 தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கின்ற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராக மறிக்க முன்னே மறித்தான். இப்போ ஆரான் ஊர் தேசத்திலேயே மறித்து விட்டான் என்று சொன்னாலே அது போதும். ஏனென்றால் பின்னாலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது தேராக மறித்தது ஆரானிலே, ஊரிலே அல்ல என்று. ஆனால் இந்த இடத்துல இப்படி வேதம் சொல்லுவதற்கு காரணம், இது ஒரு முக்கியமான விடயம் என்பதனால், இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதனால். அதாவது தன் தகப்பனாகிய தேராக மறிக்கு முன்னே மறித்தான். இது வித்தியாசமாய் ஒரு விஷயம் நடக்கிறது. முதலிலே அப்பன் மறிக்க வேண்டும், ஆனால் இங்கே அப்பனுக்கு முதல் மகன் மறிக்கிறார் என்பதனை இந்த இடத்திலே காண்பிக்கிறார் மோசே. சரியா? மோசே அல்லவா அதியாகமம் புத்தகத்தை எழுதினார் பிற்காலத்தில். அதுதான் இது 29 ஆபிராமும் நாகோரும் தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்கா என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளைகளை மலடியா இருந்தாள். இதெல்லாம் கதை. இப்போ பாருங்க 31 கவனி, 31 தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும்
தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். யார் புறப்பட்டான்? ஆபிரகாம் அல்ல, தேராகு புறப்பட்டான். புரிகிறதா? 12 அதிகாரத்துக்கு போனால் நாம் நினைக்கிறோம் ஆபிரகாம் தான் போனார் என்று, ஆனால் 11 31 வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேராகு ஆபிரகாமையும் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். புரிகிறதா? அப்ப புறப்பட்டு போனது யார்? தேராகு. ஆபிரகாம் தேராகுக்கு பின்னால் போனவர். 32 வசனம், தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மறித்தான். அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு புரிகிறதா? வேதம் சொல்லுகிறது தேராகு தான் புறப்பட்டு போனார், ஆபிரகாம் தேராகுவோடு போனார் என்று. ஆபிரகாம் போகவில்லை, ஆபிரகாம் தன் தந்தையை அழைத்து கொண்டு போகவில்லை, தந்தை போகிறார் ஆபிரகாமையும் அழைத்துக் கொண்டு. எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் பாருங்கள். ஆரம்பமே சரியில்லை, ஆரம்பத்திலேயே ஆபிரகாம் கீழ்ப்படியவில்லை. ஆகவே என்னுடைய கேள்வி இப்பொழுது வருகிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தன் அப்பனிடத்திலே போய் சொல்லி நாட்களை அனாவசியமாக கடத்திய ஒரு மனுஷனை ஏன் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர்? வேறு யாரையாவது பயன்படுத்தி இருக்கலாமே, வேறு யாரும் இருக்கவில்லையா? வேறொரு நல்லவர் இருக்கவில்லையா? ஒரு நொடி இந்த ஆபிரகாம் இப்பொழுது இங்கே செய்ததை நம்முடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமா? இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தெள்ள தெளிவாய் பேசின பிறகும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் போய் அதை தங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது தங்களுடைய பெற்றாருக்கோ சொல்லி அங்கே இருந்து அனுமதி பெறுகிறபடினா, கலாச்சாரத்தின்படி அனுமதி பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு அனுமதி வாங்க வேண்டிய விஷயங்களுக்கு வாங்காமல், வாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு அனுமதி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள். உதாரணங்கள் சில சொல்லுகிறேன், கேளுங்கள். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் யுவதிகள் ஆண்டவரால் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது அவர்கள் அதை போய் தங்களுடைய குடும்பத்தாரிடம் அல்லது தங்களுடைய நண்பர்களிடம் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வருகின்ற ஆலோசனை வித்தியாசமான ஆலோசனையாக இருக்கிறது. இப்போ நான் வேதாகம கல்லூரி நடத்துகின்ற ஒரு மனுஷன், அநேக மாணவர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அவர்கள் வேதாகம பாடசாலைக்கு வர வேண்டும். அவர்கள் வேதாகம பாடசாலைக்கு வருவதற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆர்வத்தோடு இருக்கும் பொழுது அதை போய் தங்களுடைய தகப்பனுக்கு சொல்லும் பொழுது அல்லது தாய்க்கு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஓ, நீ பைபிள் ஸ்கூல் போய் என்னத்தை கண்டான், அதை விட நீ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் என்ஜினியரிங் படிப்போ, யூனிவர்சிட்டிக்கு போய் என்ஜினியரிங் படிப்பது தவறல்ல, முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு வர வேண்டியவன் என்ஜினியரிங் ஸ்கூலிலே போவது தவறான விஷயம் என்பதெல்லாம் சொல்லுகிறேன். ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் டாக்டராக வேண்டியதில்லை, ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் என்ஜினியராக வேண்டிய அவசியம் இல்லை, ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் லாயராக வக்கீலாக வர வேண்டிய அவசியம் இல்லை. வக்கீல்களும் வைத்தியர்களும் பொறியியலாளர்களும் நமக்கு தேவைதான், ஆனால் அது முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலை அல்ல. அன்றும் சரி இன்றும் சரி தேவ ராஜ்யத்திலே ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. இயேசு சொல்லுகிறார், தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. 2000 வருஷங்களுக்கு பிறகு இந்த 21 நூற்றாண்டிலே இன்னும் அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்? இங்கே இருந்து வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் போய் பொறியியலாளர்களாக, வைத்தியர்களாக, வக்கீல்களாக, வியாபாரிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் வெளியே இருந்து வியாபாரம் செய்ய வேண்டியவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், வைத்தியனாக இருக்க வேண்டியவன் இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், வக்கீலாக இருக்க வேண்டியவன் இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். யாரும் இதை தப்பா எடுக்க வேண்டாம், நடக்கிறதை சொல்லுகிறேன். மனிதனுடைய உடம்பை கூறு போட்டு வெட்டி சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியவன்
அவன் இங்கே வந்து ஊழியம் செய்யும் பொழுது இங்கே என்ன செய்கிறான், இவன் இங்கே இருக்கிற விசுவாசியை அறுத்து கொண்டிருக்கிறான், ஆபரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால் சபையிலே பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. வெளியே இருந்து ஓடு போட்டு பாதம் கட்ட வேண்டிய பொறியியலாளர்கள் ஊழியத்துக்கு வந்து இங்கே அவர்கள் பொறியியலாளர் வேலை போட்டு சிமெண்ட் போட்டு இவர்கள் பில்டிங் கட்டி கொண்டிருக்கிற அப்படின்னா ஊழியம் சீரழிகிறது. வெளியே இருந்து வக்கீல் வேலை செய்ய வேண்டியவன் ஊழியத்துக்கு வந்து இங்கே வாதாடி கொண்டு ஊழியத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். வக்கீல் வக்கீலாக இருக்க வேண்டும், வைத்தியன் வைத்தியனாக இருக்க வேண்டும், பொறியியலாளன் பொறியியலாளனாக இருக்க வேண்டும். வெளியே இருந்து வியாபாரம் செய்ய வேண்டியவன் ஊழியத்துக்கு வந்து இங்கே ஊழியத்தை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறான். அதே நேரம் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் தன்னுடைய அப்பன் சொன்னபடியினால், அம்மா சொன்னபடியினால், மாமா சொன்னபடியினால், நண்பர்கள் சொன்னபடியினால் போய் என்ஜினியரிங் செய்து கொண்டு பொறியியலாளனாக இருக்கிறான், வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறான், வக்கீலாக வேலை செய்து கொண்டிருக்கிறான், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் தவறு என்கிறேன். ஆகவே ஆபிரகாம் செய்தது என்ன, இவன் போய் ஆண்டவர் தனக்கு உறுதியாக சொல்லிவிட்டார் என்று தெரிந்தும் கலாச்சாரத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் தந்தையின் இடத்துல பகிர்ந்து கொண்டான், 30 வருஷ காலத்தை இழந்தான். சில பேர் சொல்வார்கள், அப்பா அம்மா 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 சொல்வார்கள், தம்பி நீ ஊழியத்துக்கு என்றைக்காவது போ, அது பரவாயில்லை, ஆனால் உன்னுடைய மாமாவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் டாக்டர்களாக லோயர்களாக இருக்கிறார்கள், உன்னுடைய சிற்றப்பாவின் சின்னம்மாவின் பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று காண்பிப்பதற்காகவும் நீ என்றுக்குமே தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ முதலாவது நீ சர்வகலாசாலைக்கு போய் பல்கலைக்கழகத்துக்கு போய் நீ ஒரு பொறியியலாளனாக படி, ஒரு வைத்தியனாக படி, ஒரு 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 வக்கீலாக வா, அப்படி ஆகின பிறகு நீ உன் சொந்த காலிலே நின்று நீ உன் சின்னம்மாவுக்கும் மாமாவுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நீ ஒரு திறமைசாலி என்பதனை காட்டிவிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வா. இவர் என்ன செய்வார், இவரும் சரி என்று பல்கலைக்கழகத்துக்கு போய் படித்து இவர் லாயராக மாறிவிடுகிறார். இவர் லாயராக மாறுவதற்கு இவர் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் செலவுகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது லாயர் பட்டம் வாங்கி கொண்டு வந்தவர் இனி ஊழியம் செய்வாரா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் டாக்டராக வந்து விட்டார், இப்போ இனி இவர் ஊழியம் செய்வாரா, இவர் யாரை கல்யாணம் கட்ட போகிறார், இவர் மெடிக்கல் காலேஜிலே கண்ட ஒரு பெண்ணை இல்லாட்டால் லோ காலேஜிலே கண்ட ஒரு பெண்ணை இல்லாட்டால் என்ஜினியரிங் ஸ்கூலிலே கண்ட ஒரு பெண்ணை இவர் காதலித்திருப்பார், இனி அவரைத்தான் இவர் திருமணம் செய்வார், அல்லது அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் தேவை, அல்லது அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை தான் தேவை, இவ்வளவு செலவழித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து விட்டு அதற்குரிய ஒரு வேலையை செய்யாமல் எப்படி என்று ஒரு 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வருவோம் என்று தீர்மானிப்பார். அதுல தவறு இல்லையே, வைத்தியனாக அதற்கு படித்து விட்டேன், சரி ஒரு 5 வருஷம் வைத்தியனாக வேலை செய்து விட்டு ஊழியத்துக்கு வருவோம், அப்புறம் என்ன நடக்கிறது, இவர் அப்படி 5 வருஷம் அப்படி வேலை செய்து பணம் சம்பாதித்து வீடு கட்ட வீடெல்லாம் வாங்கியிருப்பார், எப்படி வாங்கியிருப்பார், மார்க்கேஜிலே வாங்கியிருப்பார், வாகனங்களை வாங்கியிருப்பார், லீசிங்ல, இப்போ அவருக்கு அவருடைய வாழ்க்கை வசதிகள் மாறி போய் இப்போ இவர் இனி வேலையை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்தால் பெரிய பாடு, இனி விசுவாச வாழ்க்கை சரி வராது, ஏனென்றால் ஒரு 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 குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு வந்து விட்டோம், இனி புதிதாக ஆரம்பிக்க முடியாது என்று சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அநேகர் வைத்தியர்களாக, பொறியியலாளராக, வக்கீல்களாக, வியாபாரிகளாக வேறு வேலை செய்து கொண்டிருப்பதை நான் உலகத்தின் பல நாடுகளிலே கண்டிருக்கிறேன். இது இந்த ஆபிரகாமினுடைய இந்த பிரச்சனை தான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, சாலமோன் ராஜாவினுடைய மகன் ரெகோபெயாம் ராஜாவான பிறகு பெத்தேலுக்கு போகிறார். அந்த பெத்தேலில் வைத்து என்ன நடக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் இவரை வரவேற்று சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் ராஜாவாய் மாறிவிட்டீர்கள், சந்தோஷம், உங்கள் தந்தை எங்களுக்கு நிறைய வரி அமுக்கத்தை கொடுத்திருந்தார், நிறைய வரி எடுத்தார். சாலமோன் தெரியும் அல்லவா, அவர் தேவாலயம் கட்ட வேண்டியிருந்தது, தனக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டியிருந்தது, 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், இவர்களுக்கெல்லாம் வீடுகள் கட்ட வேண்டியிருந்தது, எனவே ஏராளமான வரி
அவர் வசூலித்தார். அப்போ ஜனங்கள் சொல்கிறார்கள், இப்போ நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ராஜாவாக, எங்களுக்கு இந்த வரிகளை எல்லாம் குறைத்து விடுங்களே என்று. அவர் ஆலோசனை பண்ணுகிறார் தன்னுடைய அந்த மூப்பர்களோடு. யார் அந்த மூப்பர்கள்? சாலமோனுக்கு ஆலோசனை வழங்கின ஆலோசனைக்காரர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ராஜாவாகிய ரெகோபியாமே, அது உண்மை, இந்த ஜனங்கள் மேல் கூடுதலான அமுக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் அதை இலகு செய்தால் நல்லது என்று. ஏனென்றால் இப்போ இனி அரண்மனை கட்டலாம் தேவையில்லை, தம் தந்தையின் அரண்மனையிலே மகன் இருக்கிறார், இப்போ அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரெகோபியாம் போய் தன்னுடைய நண்பர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். நண்பர்களிடத்திலே கேட்டால் என்ன நடக்கும்? இப்போ ரெகோபியாம் எத்தனை வயது இருக்கும்? ஒரு 30-40 இடையிலே தான் அந்த வயது இருந்திருக்கும். அப்ப அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த வயதை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த நண்பர்களிடத்தில் இவர் போய் கேட்கிறார், நாங்கள் என்ன செய்வது என்று. நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள்? இப்படி சொல்லிப்பாரு, மச்சான், நீ இப்போ இதற்கு நீ சரி என்று சொன்னால் மச்சான், இவர்கள் தலைக்கு மேலே ஏறி அம்மி அரைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி இவனை தூண்டி விடுகிறார்கள். இப்ப என்னுடைய மாணவர்கள் என்னிடத்துல வந்து ஒரு அனுமதி கேட்கிறார்கள். திடீர் என்ன சொல்றாங்க, பாஸ்டர், நாங்கள் நிறைய படித்து எங்களுக்கு களைப்பாக இருக்கிறது, நாளைக்கு எங்களுக்கு லெக்சர்ஸை ரத்து செய்து விட்டு எங்களுக்கு கொஞ்சம் வாலிபால் விளையாடுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்களே என்று கேட்டால், ஒருவேளை நான் அவர்களுக்கு சொல்லுவேன், சரி நாளைக்கு என்னுடைய பாடம் தான் இருக்கிறது, சரி நான் அதை வேறொரு நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், எல்லாருமாய் போய் வாலிபால் விளையாடுவோம் என்று நான் சொல்லுகிறேன் என்று வைப்போம். இது இங்கே இந்த கல்லூரியிலே நடக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி ஒரு நாள் நான் இவர்களுக்கு அந்த கல்லூரியின் விதிகளை மாற்றி இன்றைக்கு பாடம் தேவையில்லை, பாடத்துக்கு பதிலாக கொஞ்சம் விளையாட்டு இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் என் தலையிலே ஏறி அம்மி அரைக்கப் போவதில்லை. அதற்காக அதற்கு அடுத்த வாரம் அவர்கள் வந்து இதே மாதிரி கேட்டால், நான் கட்டாயம் கடந்த வாரம் அனுமதி கொடுத்தபடினால் இப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று ஒன்று இல்லை. இது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியும். ஆகவே இந்த நண்பர்கள் ரெகோபியாமுக்கு சொல்வது ஒரு முட்டாள்தனமான அறிவுரை. நீ இப்பொழுது இவர்களுக்கு வரியை குறைத்து விட்டால் கடைசியிலே அவர்கள் சொல்ல சொல்ல நீ ஆட வேண்டி வரும் என்று பிழையான போதனையை கொடுக்கிறார்கள். ரெகோபியாம் வருகிறார், வந்து ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே வரியை குறைக்க சொல்கிறீர்கள், நான் வரியை குறைப்பதற்கு பதிலாக இன்னும் கூட்டுவேன், யாரோடு விளையாட பார்க்கிறீர்கள், என் அப்பன் இப்படி செய்திருந்தால் நான் அதை விட செய்வேன் என்று தேவையில்லாமல் அவர் பேசி கடைசியில் ஜனங்கள் எல்லாரும் அவரை விரட்டி அடித்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருந்த ஈத்திலே போய் ஒளிந்து கொண்டிருந்த எரோபியாமை கொண்டு வந்து ராஜாவாயாக்கி கொண்டார்கள். 10 கோத்திரங்கள் இழந்து போனான் சாலமோனின் மகன் ரெகோபியாம். ஆண்டவர் ஊழியத்துக்கு உங்களை அழைத்தவுடன் அதை போய் நண்பர்களிடத்திலே பேசாதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நான் ஊழியத்துக்கு போகவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நான் ஓய்வு நாள் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கவா? அங்கே ஊழியர்கள் ஊழியர் சொல்லுகிறார், ஓய்வு நாள் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்க ஒரு அழைப்பு வருகிறது. அதை நீங்கள் போய் உங்கள் தோழிகளிடம் கேட்கும் போது அவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தை தான் சொல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் சண்டே ஸ்கூல் படித்துக் கொடுங்கள் என்று சொன்னவுடன் நீ பாய்ந்து கொண்டு போய் செய்யாதே, நீ கொஞ்சம் டிமாண்ட் காட்டு, நீ போய் இப்போ சண்டே ஸ்கூல் படித்து கொடுக்கிறேன் என்றால் அப்புறம் உனக்கு தேவையில்லாத பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து பாஸ்டர் சொல்லுகிறபடி நீ ஆட வேண்டி வரும், தலைமைத்துவம் சொல்லுகிறபடி நீ ஆட வேண்டி வரும். வேதாகம கல்லூரி போவதற்கு ஆண்டவர் அழைத்து விட்டார், அதை நண்பர்களிடத்திலே போய் சொல்லாதீர்கள். நண்பர்கள் சொல்வார்கள், நீ பைபிள் ஸ்கூல் போவதை விட அது எப்பொழுது வேண்டுமானாலும் இப்பொழுது இன்டர்நெட் வழியாக படித்துக் கொள்ளலாம், இப்பொழுதுதான் 500 பிரசங்கம் 1000 பிரசங்கம் என்று புத்தகம் வருகின்றன, இவற்றை வைத்து பிரசங்கம் பண்ணலாம். நீ பைபிள் ஸ்கூல்லே போய் 2-3-4 வருஷங்கள் நீ காலத்தை விரயம் செய்ய தேவையில்லை, அந்த காலத்துக்கு நீ ஹோட்டல் ஸ்கூல் போ அல்லது லோ ஸ்கூல் போ அல்லது வேற ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய், அப்புறம் ஒரு ஓரமாக ஊழியத்தையும் செய் என்று ஆலோசனை சொல்லுவார். நான் என்ன சொல்லுகிறேன், ஆலோசனை கேட்காதீர்கள், யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்றால் சொல்லுகிறேன், இல்லை, ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து விட்டால் அதை போய் மற்றவர்களிடம் உறுதி செய்ய வேண்டாம். இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை, ரீகன்ஃபர்மேஷன் பிரச்சனை. ஆண்டவர் ஏதாவது சொன்ன பிறகு
ரீகன்ஃபார்ம் பண்ணுகிற வரைக்கும் இருப்பார்கள். இப்ப பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகிறார், தந்தை தான் பிள்ளையான பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போகிறார், இடையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை, இடையிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை, நான் பிறகு சொல்லுகிறேன், எப்பொழுது இனி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேச விளைகிறார் என்று. ஆண்டவர் ஆபிரகாம் தப்பு பண்ணின பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பின்னாலே போய், ஏய் நான் உனக்கு இதை சொல்லவில்லையே என்று அவர் சொல்லிக் கொண்டு தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அல்லது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் கீழ்ப்படியாமல் தூர ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் பின்னாலே உங்களை துரத்தி கொண்டு வந்து, அடடா நான் இதை சொல்லவில்லையே, ஐயோ நீ தவறுதலாக பிள்ளையான வழியிலே போய் கொண்டிருக்கிறாயே, திருப்பு திருப்பு வா வா என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். ஊழியத்துக்கு வந்து விட்டால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விட்டால் அவர் வழிகாட்டுவார், அதுவே. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் தரிக்கட்டு திரியும் பொழுது நம்மை சரி வழிக்கு கொண்டு வர ஆண்டவர் அனாவசியமாக முனைய மாட்டார். சரியா? அப்போ தேராகுதான் ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு ஆறாம் வரை போகிறார். இப்ப நீங்கள் கேட்கலாம், இடத்திலே நீங்கள் சொன்னீர்களே அந்த இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கவில்லை, இவர்கள் தான் ஆறான் என்று வைத்தார்கள் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆறான் மட்டும் போனார்கள் என்று. அப்போ அந்த இடத்துக்கு ஆறான் என்று ஏற்கனவே பெயர் இருந்தது தானே என்று. இல்லை அன்பானவர்களே, இந்த ஆதியாரத்தை எழுதுகிறது மோசே. மோசே பிற்காலத்தில் எழுதுகிறார். மோசேக்கு தெரியும் இவர்கள் புறப்பட்டு போய் சேர்ந்த இடத்துக்கு பெயர் ஆறான் என்று. மோசையினுடைய காலத்தில் அது ஆறான் என்று தான் சொல்லப்படுகிறது. கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் என்று மோசேக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியாது. சரியா? பிற்காலத்திலே அந்த சம்பவம் தெரிந்த மோசே இவர்கள் கானான் போவதற்குத்தான் இவர்கள் புறப்பட்டார்கள் என்று தெரிகிறது. ஆனால் புறப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு அது தெரியாதே. இப்போ நான் இலங்கையிலே ஒரு சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். இலங்கைக்கு இந்தியாவிலே இருந்து ஒரு மன்னன், ஒரு ஒரு இளவரசன் வந்தார், விஜயன் என்று சொல்லுகிறார். அவரோடு சேர்ந்து 40 நண்பர்களும் இந்தியாவிலே இருந்து வட இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்தார்கள். அந்நேரத்தில் இலங்கையிலே வாழ்ந்தவர்கள் யக்கர் நாகர் என்று சொல்லுகின்ற இரு ஜன கூட்டத்தார். இந்த விஜயன் வந்து எங்கே இறங்கினாராம்? புத்தளத்தில். நன்றாக கவனிங்க, இந்த இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாவிட்டால், இதை இந்தியர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அல்லது வேறு தேசத்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வட இந்தியாவிலே இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு இளவரசனும் அவருடைய 40 நண்பர்களும் இலங்கைக்கு வந்து ஒரு இடத்திலே கரையிறங்கினார்கள். அந்த இடம் இன்றைக்கு புத்தளம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் வந்து இறங்கிய காலத்திலே அதற்கு புத்தளம் என்று பெயர் இல்லை, அதற்கு பிறகுதான் புத்தளம் என்று பெயர் அந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்று நாம் அதை பேசும் பொழுது சொல்லுவோம், விஜயன் வந்து புத்தளத்திலே இறங்கினார் என்றால் இன்று எங்களுக்கு தெரியும் அவர் வந்து இறங்கிய இடத்துக்கு இப்பொழுது புத்தளம் என்று பெயர். அதுபோல மோசேக்கு தெரியும் ஆபிரகாம் ஊரை விட்டு போனது கானானை நோக்கி என்று. பிள்ளையான பக்கம் போயிருக்கலாம் மேலே, ஆனால் கானானுக்கு போவதற்கு தான் போனார்கள். ஆனால் அந்த அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கோ தேராவுக்கோ யாருக்குமே தெரியவில்லை இவர்கள் கானானுக்கு தான் போகிறார்கள் என்று. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கவில்லை. அவர்கள் போய் தங்கின ஒரு இடத்துக்கு ஆறான் என்று பெயர் வைத்தார்களே ஒழிய ஏற்கனவே அந்த இடத்துக்கு ஆறான் என்று பெயர் இருக்கவில்லை. அந்த ஆறான் தேராகனுடைய இறந்து போன மகனுடைய பெயர், அந்த பெயரை தேராக வைத்தார். சரியா? இனி 12 அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு, அதற்கு இவர் கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படிந்தது இவருடைய தந்தை, அதுவும் வேறொரு காரணத்துக்காக என்று. இந்த முதல் 3 வசனங்களை மறுபடி வாசிப்போம். 3 வசனத்தின் கடைசி சொல்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீயும் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த என்றார் என்பது தமிழிலே இப்படி வந்தாலும் அது உண்மையான எபிரேய மொழியிலே, இந்த வேதம் பழைய ஏற்பாடு ஆதியாகமம் எழுதப்பட்ட எபிரேய மொழியிலே என்று கூறியிருந்தார் என்றுதான் வருகிறது. ஆங்கில வேதாகமத்தை எடுத்தால் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறது, இந்த எல்லாவற்றிலும் இப்படி இருக்கிறது. The Lord had said to Abram. The Lord said to Abram என்றால் ஆண்டவர் சொன்னார், இப்படி எல்லாம் என்றார் என்று வர வேண்டும். ஆனால் இங்கே வந்து The Lord had said, had என்ற அந்த சொல் வருகிறது. Had said என்றால் சொல்லியிருந்தார், புரியுமா? அப்ப எப்படி வர வேண்டும்? ஆண்டவர் ஆபிராமை நோக்கி இப்படி உன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டுவிட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருந்தார். எங்கே சொன்னார்? ஆபிராம் ஊர் என்கின்ற இடத்திலே, கல்தேயா தேசத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருந்தார். புரிகிறதா? நான்காவது வசனம், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இப்போ கவனிங்க, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் எங்கிருந்து புறப்பட்டு போனான்? ஊர் என்ற தேசத்தில் இருந்தால், ஏன் ஊர் என்ற இடத்திலே இருந்து புறப்பட்டு போனது ஆபிராம் அல்ல, தேராக. அது 11:31 சொல்லுகிறது. இங்கே இவன் எங்கிருந்து புறப்பட்டு போகிறான்? ஆரானிலே இருந்து. கர்த்தர் ஊர் என்கின்ற தேசத்திலே சொல்லியிருந்த அந்த விஷயத்துக்கு ஆபிராம் கீழ்ப்படிந்தது சுமார் 30 வருஷங்களுக்கு பிறகு ஆரான் தேசத்திலே இருந்து, ஆரானிலே இருந்து புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். இப்போ பாருங்க, அதை உறுதிப்படுத்துகிறேன், ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அப்போ அவன் எங்கிருந்து புறப்பட்டு போனான்? ஆரானிலே இருந்து. ஆகவே கிறிஸ்தவர்களே கவனியுங்கள், ஆபிராம் ஊர் என்ற தேசத்தை விட்டு புறப்பட்டு போகவில்லை, ஆரான் என்ற இடத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆனால் ஊர் என்ற இடத்திலே இருந்து புறப்பட்டு போனது அவனுடைய தந்தை, தந்தைக்கு மகனான அவன் தந்தை பின்னாலே போன. புரிகிறதா? ஆகவே ஆரம்பத்திலேயே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இவன் ஏன் ஆண்டவராக தெரிவு செய்யப்பட்டான்? வேறு யாரும் இல்லாதபடினாலா? பதில் பின்னால் வரும். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இனி பாருங்கள் ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது, ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். சமபூமி, அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, ஏழாவது வசனம், கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இப்போ இவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள், வந்து சீகேம் என்ற இடத்திலே வந்து விட்டார்கள். இந்த இந்த சீகேம் என்ற இடத்திலே வைத்துத்தான் ஆண்டவர் ஆபிராமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அதுவரை ஆபிராமுக்கு தெரியாது நாம் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்து விட்டோம் என்று. இன்னும் அவன் ஆறாடில இருந்து புறப்பட்டு கொஞ்சம் மேற்கே போய் வடக்கே போய் அப்புறம் தெற்காக வந்தவன் இன்னும் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிற போது திடீரென ஆண்டவர் சொல்கிறார், ஓகே அப்ராம் ஸ்டாப், நில், இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். புரிகிறதா? அதாவது இதுதான் இடம், வந்து விட்டார் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இப்ப சொல்லுங்க வந்து விட்டார். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா? அங்கே ஊர் தேசத்திலே ஆபிராம் இருந்த பொழுது ஆண்டவர் ஆபிராமோடு பேசினதுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஆண்டவர் முதல் முறையாக ஆபிராமோடு பேசுகிறார். இடைப்பட்ட அந்த 30 வருஷ காலம் ஆண்டவர் ஆபிராமோடு பேசவே இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொல்லி இருந்தால் அதை நீங்கள் செய்யும் வரை ஆண்டவர் உங்களோடு பேச மாட்டார். கீழ்படியும் வரை ஆண்டவர் பேச மாட்டார். கீழ்படியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர்
அவர் பேசுவது போல இருந்தால் அது ஆண்டவர் அல்ல, ஒருவேளை பிசாசா இருக்கலாம் அல்லது மாம்சமா இருக்கலாம். ஆண்டவர் பேசுவதென்றால் நாம் கீழ்ப்படுத்தாக வேண்டும். கீழ்ப்படுகிறது தான் பலியை விட உத்தமம். பலியை விட கீழ்ப்படுதல் உத்தமம். வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படுகிறவர்களோடு மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாமுடைய கதையிலிருந்து இது தெரிகிறது. இப்போ என்ன நடக்கிறது? ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டேன். எத்தனை வருஷங்கள் போயிருந்தால் வந்து விட்டோம். அடே கப்பா, பெரிய சந்தோஷம். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னவுடன் இதுதான் நான் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுக்க போகின்ற தேசம் என்று அவன் சந்தோஷத்திலே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறான், ஆஹா இப்போ நீ பாஸ்டரா இருக்காயா, இதுதான் நீ செய்ய வேண்டிய ஊழியம், இதோ வந்து விட்டாய், நீ ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல் ஆகிவிட்டாயா, இதுதான் உன்னுடைய ஊழியம், நீ சுவிசேஷகனாகி விட்டாயா, வந்து விட்டாய் இடத்துக்கு, இதுதான் உன்னுடைய ஊழியம், இதை நான் உனக்கு மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை மகிமைப்படுத்த போகிறேன், இதுதான் உன்னுடைய ஊழியம், சரியான இடத்துக்கு வா, வந்து விட்டா என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது அன்பானவர்களே. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய எனக்கு மிகவும் விருப்பம், ஆனால் கீழ்ப்படிய தெரியாது. அங்கும் இங்கு மறைந்து உலகம் பூராவும் போய் கடைசியிலே இந்த வெள்ளூடிலே இந்த இடத்துக்கு வந்த போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், தரிசனம் காட்டி சொன்னார், இதுதான் உன்னுடைய வேதாரம கல்லூரி நிறுவப்பட வேண்டிய இடம். ஒரு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்தது தெரியும், ஒரு பயங்கர ஒரு இன்பம் அதில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆபிரகாமுடைய உணர்வை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றது இன்னொன்று, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவங்களுக்கு நான் இன்னொன்றே சொல்ல வேண்டும், நான் ஒரு மனோதத்துவ வைத்தியனும் கூட. அப்படி இருக்கும்போது மனோதத்துவ ரீதியாகவும் நான் நிறைய விஷயங்களை ஆராய்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆங்கிலத்தில் சொல்லுவோம், he must have been raving in ecstatic frenzy. எப்படி அடக்க முடியாத ஒரு இன்ப நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கும் அவனுடைய மனதில். அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். அடுத்து என்ன செய்திருக்க வேண்டும் அன்பானவர்களே? இந்த தேசத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இனி அவர் தன்னோடு வந்தவர்களை எல்லாம் அங்கே அவர் தங்க வைத்து கூடாரங்களை செய்து கட்டடங்களை நிறுவி அவர்கள் அங்கே ஆறாண்டிலே அவர்கள் போய் குடியிருப்பதற்கு என்ன விதமான ஆயத்தங்களை செய்தார்களோ அந்த ஆயத்தங்களை இந்த சீகேமிலே இவர்கள் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகம் இருக்கிறதா, பிற்காலத்திலே மோசேயனுடைய உதவியாளனாய் இருந்த யோசுவா தன்னுடைய கடைசி காலத்திலே ஜனங்களை எல்லாம் அழைத்து சொல்கிறாரே, நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்திலே, அதாவது ஐபிராத்தின் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தெய்வங்களை நீங்கள் வணங்கப் போகிறீர்களா, அல்லது இந்த தேசத்திலே இருக்கின்ற இந்த கானானியர்களுடைய தெய்வங்களை வணங்கப் போகிறீர்களா, நானும் என் வீட்டாரமோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், இல்லை இல்லை யோசுவா, நாங்களும் நம்முடைய கர்த்தரை தான் சேவிக்கப் போகிறோம் என்று சொன்னவுடன் அவர் அந்த இடத்திலே 12 கற்களை எடுத்து வைத்து இதை சாட்சிகளாக நிறுவுகிறேன் என்று சொல்கிறாரே, அது சீகேமிலே வைத்து செய்தார். ஏன் சீகேமிலே? சீகேமிலே தான் முதல் முதல் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், இதுதான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட போகின்ற தேசம் என்று. அதனால் சரி, இப்போ ஆபிரகாமுடைய கதைக்கு வருவோம். இங்கே ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சீகேமிலே தங்குவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும். ஆனால் மனுஷன் இன்னமும் திருந்தவில்லை. பாருங்கள் அடுத்த வசனம், 8வது வசனம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து. இதுதான் ஏன் பெயர்னா, ஆண்டவர் சொல்லிவிட்டார் நீ இங்கேதான் இருக்க வேண்டும், இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கிறேன் என்று. இனி ஏன் இவர் இங்கிருந்து பெயர்ந்து போக வேண்டும்? இவ்வளவு காலம் இவர் பெயர்ந்து போனால் பரவாயில்லை, விஷயம் தெரியாது. இப்போதான் ஆண்டவர் தரிசனமாக சொல்லிவிட்டார், இதுதான் ஐயா நீ இருக்க வேண்டிய இடம் என்று. இனி ஏன் இவர் பெயர வேண்டும்? இதுதான் இன்றைக்கு நிறைய பேர் விடுகிற தவறு. ஆண்டவர் சொன்ன பிறகு அவர்கள் கொஞ்ச காலம் இருந்து விட்டு பெயர்ந்து போவார்.
இருந்தார் என்று நான் சொல்லுகிறேன். கவனிங்கள். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து 8 பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் பெத்தேல், அது பெத்தேல் அல்ல, இந்த இடத்துக்கு முன்பு லூஸ் என்று பெயர். ஆனால் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு தான் அந்த இடத்துக்கு பிற்காலத்திலே பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். ஆகவே இதிலேயும் நிறுவனமாகிறது, இந்த பெத்தேல் என்று அந்த இடம் அந்த நேரத்திலே ஆபிரகாமுடைய காலத்திலே அழைக்கப்படவில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. பெத்தேல் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்தது யாக்கோபு என்று பிற்காலத்தில். இன்னும் யாக்கோபு பிறக்கவே இல்லை, இது ஆபிரகாமுடைய காலம். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய். எங்க போறான்? மலைக்கு. முதல்ல என்ன பார்த்தோம்? மோரே எனும், 6 வசனம், மோரே எனும் சமபூமி. சீகேமிலே இருக்கின்ற மொஹே என்கின்ற ஒரு பெரிய மரம் விருட்சம் இருந்தது. அந்த அந்த சமபூமியிலே வைத்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே இரு, இதுதான் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்கிற இடம் என்று. ஆனால் இப்போ அந்த சமபூமியிலிருந்து இவர் எங்கே போகிறாராம்? பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு கூடாரம் போட்டான். அப்புறம் மிகுதியை நாங்கள் இன்னும் கொஞ்சத்தில் வாசித்தோம். இவர் எங்கே போகிறார்? மலைக்கு போகிறார். எங்கே இருந்து? சமபூமியிலே இருந்து. ஏன் போனார்? இப்ப சமபூமியிலே வெப்பம் அதிகம், வியர்வை அதிகம். சமபூமியிலே வாழுகின்ற சூழ்நிலையை விட மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு போனால் குளிராக இருக்கும், வெப்பம் குறைவாக இருக்கும், வியர்வை குறைவாக இருக்கும். இரவிலே காற்றை விசிறி விசிறி உறங்குவதை விட மலை தேசத்திலே போனால் நன்றாக போர்த்தி கொண்டு தூங்கலாம், உறங்கலாம். இப்போ நாங்கள் வாழ்கின்ற இந்த பெல்வுட் இருக்கிறது, இது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். கொழும்பை விட கண்டி உயரத்தில் இருக்கிறது, இது கண்டியை விட இன்னும் 500 மேலே இருக்கிறது. அப்படி ஒரு இன்பமான ஒரு காலநிலை இங்கே. இரவிலே நன்றாக போர்த்தி கொண்டுதான் படுக்கிறோம், பெரிய கம்பளி போர்வைகள் போர்த்தி கொண்டு உறங்குகிறோம். இங்கே அருமையாக இருக்கும், அனாவசியமாக வியர்க்காது. இங்கே வியர்க்க வேண்டும் என்றால் ஓட வேண்டும் அல்லது விளையாட வேண்டும், அப்பொழுதுதான் கொஞ்சம் வியர்க்கும். இங்கே நன்றாக விவசாயம் செய்யலாம், மலை பிரதேசம். இங்கே கேரட், லீக்ஸ், கிழங்கு என்று விவசாயம் செய்யலாம். இங்கு நன்றாக மாடு வளர்க்கலாம், புல் எல்லாம் இருக்கின்றது. தாழ்நிலங்களை விட, சமபூமியை விட மலை தேசம் அழகானது. நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன, நல்ல பனியெல்லாம் வரும், மேகங்கள் மலையோடு மோதும் காட்சி அருமையானது. ஆகா, எல்லா விதத்திலும் இந்த மலை தேசத்திலே வாழ்வது, மலை தேசத்திலே வாழுகின்ற ஒருவனாக சொல்லுகிறேன், இன்பமோ இன்பம், அப்படி ஒரு இன்பம். இதற்காகத்தான் ஆபிரகாம் சமபூமியில் இருந்து போகிறார். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், Abraham was seeking for a comfort zone. தன்னுடைய இன்பத்தை, தன்னுடைய சுகத்தை நாடி மலைக்கு போகிறார். இன்றைக்கு இதுதான் நடக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஏய், நீ சுவிசேஷ ஊழியத்தை செய், இதுதான் நான் உனக்கு தருகிற ஊழியம் என்று. கொஞ்ச காலம் போனால் இவர் சபை நடத்தி கொண்டிருப்பார். இவாஞ்சலிஸ்ட் சபை நடத்துகிறார். ஏன் சபை நடத்தும் போது அது மலையிலே வாழ்வது போல, வெளியே போய் திட்டு வாங்க தேவையில்லை, ஏச்சு வாங்க தேவையில்லை, அடி வாங்க தேவையில்லை, சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு திரிய தேவையில்லை. அழகாக ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கலாம், பிழையான இடத்திலே போய் கொண்டிருப்பார். ஏன்? தனக்கு வசதி வேண்டும் என்று. ஆனால் இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல, சுவிசேஷனாக அழைக்கப்பட்டவனுக்கு மேய்ப்பனுடைய ஊழியம் பச்சையாக கவர்ச்சியாக தெரியும். அதே போல மேய்ப்பனாக ஊழியம் செய்கிறவருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிறது பச்சையாக கவர்ச்சியாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆகவே மேய்ப்பனாக அழைக்கப்பட்டவர் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருப்பார். ஏன்? அது அவருக்கு வசதி. பாஸ்டர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவருக்கு மலை. சுவிசேஷ ஊழியம், பாஸ்டர் ஊழியம் செய்கிறவருக்கு மலை. இப்போ இவர்கள் பார்க்கிறார்கள், என்னை போன்ற ஒரு மனிதன், ஐயோ
பாஸ்டர் சுரேஷ் பைபிள் காலேஜ் நடத்துகிறார். என்ன அருமையான ஊழியம். ஒவ்வொரு வருஷமும் பட்டம் வாங்கி கொண்டு சில பேர் ஊழியத்துக்கு போகிறார்கள். எத்தனை இன்பம் என்று இந்த பாஸ்டர் ஊழியம் செய்கிறவர்களும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களும் வேதாகம கல்லூரி தொடங்கி விடுவார்கள். அப்புறம்தான் அவர்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு மனுஷனை எடுத்து அவனை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குவதற்கு இந்த பாஸ்டர் சுரேஷ் எத்தனை தத்துங்கினத்தம் போட வேண்டி இருக்கிறது, எத்தனை போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று. வேதாகம கல்லூரி தொடங்குவதற்கு உங்களுக்கு அழைப்பு இருந்தால் மாத்திரம் செய்யுங்கள். அந்த ஊழியத்தை செய்கிற ஒருவராக நான் சொல்லுகிறேன், மகா பயங்கரமான ஒரு ஊழியம் இந்த பைபிள் காலேஜ் நடத்துகிற ஊழியம். அது தெரியாது, பாஸ்டராக இருப்பவர்களுக்கு இது தெரியாது. மலையை நோக்கி போனாராம் வசதியாக வாழ்வதற்கு. அப்போ அவருக்கு ஒரு குற்றுணர்வு வந்திருக்க வேண்டும் அல்லவா அன்பானவர்களே. அடே, ஆண்டவர் சொன்னார் என்னை அங்கே இருக்க சொல்லி அல்லவா, அந்த தேசத்தை அல்லவா, கீழே தாழ்நிலத்தை, அந்த சமபூமியை அல்லவா ஆண்டவர் எனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நான் பிழையான இடத்துக்கு வந்து விட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா. வரவில்லை, வந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை தெரியுமா? அதே வசனத்திலே இறுதி பகுதியிலே இருக்கிறது, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இதுதான் ரகசியம். ஏன் அவருக்கு குற்ற உணர்வு வரவில்லையா? இவர் அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். You do the right thing at the wrong place. சரியான வேலையை பிள்ளையான இடத்திலே செய்கிறார். கீழே அங்கே சீக்கிரமே அவர் கர்த்தருக்கு தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார் அல்லவா. அதே போல இந்த மலைக்கு வந்த பிறகும் இவர் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி இவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறபடினால் அது இவருடைய குற்ற உணர்வை மறைத்து போடுகிறது. இதற்கு உதாரணங்கள் சொல்லட்டும் அன்பானவர்களே. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் பிழையான இடத்திலே போய் இருந்து கொண்டு சரியான வேலையை செய்கிறார்கள். இப்போ நான் இலங்கையிலே வேதாகம கல்லூரி நடத்துகிறேன். இலங்கையிலே வேதாகம கல்லூரி நடத்தும் போது அதிலே இருக்கிற பிரச்சனை பட்டு பயங்கரமான பிரச்சனை. அரசாங்கம் என்னை விரட்டுகிறது, எனக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு வழக்கு இருக்கிறது, என்னை கொலை செய்வதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்பட்டு ஜனங்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனை. இதை விட லேசான ஒரு வேலை என்ன தெரியுமா? நான் வாழ்ந்து, நான் படித்து, நான் நன்கு பரிச்சயமான ஒரு நாடு தான் இங்கிலாந்து. இப்போ நான் இங்கிலாந்துக்கு போனால், என்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு இங்கிலாந்துக்கு போனால், அங்கே ஒரு வேதாகம கல்லூரி தொடங்கலாம். அங்கே இருக்கிற நிறைய ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், சுரேஷ் நீ கற்றுக் கொடுத்தால் நாங்கள் படிக்க விருப்பம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் அங்கே ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்கி எனக்கு ஒரு பெரிய கட்டிடத்தையும் காட்டினார்கள். வேல்ஸில் இருக்கிறது ஹிளாண்டினோ என்ற இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டிடம், அருமையான ஒரு கட்டிடம், சொந்தமாக அல்ல, வாடகை. வாடகை எவ்வளவு தெரியுமா? ஒரு ஒரு மாதத்துக்கு 6 பவுன் எனக்கு. நான் கட்ட வேண்டியது 1 மாதத்துக்கு 6 பவுன். பிரம்மாண்டமான ஒரு 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 மெடிவல் சர்ச் பில்டிங். இதிலே ஒரு வேதாகம கல்லூரியை நடத்துங்கள், நாங்கள் எல்லா ஒத்தாசைகளையும் புரிகிறோம் என்றெல்லாம் எனக்கு சொன்னார்கள். அப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் அழகாக ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்கி எனக்கு நடத்தி கொண்டிருக்கலாம். எனக்கு குற்ற உணர்வு வராது. ஏன் வராது? வேதாகம கல்லூரி தானே நடத்துகிறேன், அதுதானே என்னுடைய ஊழியம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னது நீ இங்கே அதை செய், இலங்கையிலே அதை செய். ஆனால் இங்கே செய்வதை விட மிகவும் இலகு இங்கிலாந்திலே செய்கிறது. இப்படித்தான் அன்பானவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் சரியானதை பிழையான இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதற்காக நான் சொல்லவில்லை இங்கிலாந்திலே வேதாகம கல்லூரி ஒரு தமிழன் நடத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அந்த அழைப்பு உங்களுக்கு இருந்தால் செய்யுங்கள். அந்த அழைப்பு எனக்கு இல்லை, இனி வருமோ எனக்கு தெரியாது. ஆனால் இல்லாத போது நான் அதை செய்தால் அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, நான் வசதிக்காகத்தான் அதை செய்கிறேன். இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களில் அநேகர் ஆண்டவர் உங்களை கொண்டு போய்
நோவேயிலேயோ டென்மார்க்கிலேயோ ஜெர்மனியிலேயோ ஹாலண்டிலேயோ சுவிட்சர்லாந்திலேயோ இங்கிலாந்திலேயோ அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ பிரான்சிலேயோ இத்தாலியிலேயோ வைத்திருக்கிறோம், அல்லது மத்திய கிழக்கு நாடு ஒன்றிலேயும் கூட வைத்திருக்கிறோம். அது வேறு. ஆனால் இன்றைக்கு அப்படி ஆண்டவர் கொண்டு போய் வைக்காமல் தங்கள் வசதிக்காக போய் அந்த நாடுகளில் இருந்து கொண்டு ஊழியத்தை செய்கிறோம் என்ற திருப்தியிலே வாழுகின்றவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களும் உங்களில் சில பேர் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லும் போது கொஞ்சம் குத்தம் என் மேல் ஒரு கோபமும் வரும் என்று சொல்லுகிறோம். ஏன் குற்றவாளி வரமாட்டேன்ங்கிறது தெரியுமா? சரியானதை அல்லவா செய்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக வசதிகளுக்காக இப்படி இடம்பெயர்ந்து போய் சரியானதை செய்து கொண்டிருக்கின்றதால் குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பார்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு போனவர்களுக்கு நான் இதை சொல்லவில்லை, தயவு செய்து தவறாய் நினைக்க வேண்டாம். சில பேரை சொல்கிறேன், ஆபிரகாமை போல சில பேர் இப்படி செய்கிறார்கள். இன்னொன்று சொல்லலாம், வேதம் என்ன சொல்லுகிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீயும் விட்டு விடாதிருப்பாயாக. எபிரேயர் 10:25. இன்றைக்கு சில பேர் சபைக்கு போக மாட்டார்கள். இப்போ சபைக்கு போக முடியாதபடி ஒரு வியாதி இருக்கிறது, கட்டளை விட்டு இறங்க முடியவில்லை, அல்லது வெளியிறங்கி சபைக்கு போக வழி இல்லை, இப்படி காரணம் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் சில பேர் வந்து வேலை காரணமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால், வேலை என்று வைத்துக் கொள்வோமே, ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு வேலைக்கு போகாமல் இருக்க முடிந்தும் வேலைக்கு போனால் 2 மடங்கு சம்பளம் அல்லது வேற ஏதாவது நன்மைகள் இருக்கின்றன என்று இவர்கள் ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. அல்லது நம்முடைய வீட்டுக்கு வராத விருந்தாளி வந்திருக்கிறார், ரட்சிக்கப்படாத உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னொரு நாட்டில இருந்து வந்திருக்கிறார்கள், இவர்களை விட்டுவிட்டு நாங்கள் ஆராதனைக்கு போவது அவ்வளவு மரியாதை இல்லை. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் இவர்களோடு இருப்போம், இருந்து இவர்களோடு நண்பர்களாகி இவர்களை திருப்திப்படுத்தினால் ஒருவேளை அதனாலேயே இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு தானே என்று இந்த என்னுடைய பாஷையிலே இந்த புல்டா போண்டா கஞ்சா கப்சா என்று சொல்வேன் அடிக்கடி. இப்படி சொல்லுகின்ற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு குற்ற உணர்வு வராமல் இருப்பதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு MP4 பிளேயரை அல்லது ஒரு MP3 பிளேயரை அல்லது ஒரு வாக்மனை எடுத்து காதலை அடித்துக் கொண்டு இவர்கள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டு வேலை செய்வார்கள். அல்லது ஒரு ஆராதனை கீத சிடியை போட்டுக்கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை தானே செய்கிறார்கள், அந்நிய பாஷை பேசிக்கொண்டே வேலை செய்தது. அப்போ என்ன, நான் ஆண்டவருடைய சிந்தனையிலே தான் இருந்தேன், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தேன், எல்லாரும் சபையிலே ஆராதிக்கிறார்கள், நான் வேலையை செய்து கொண்டு ஆராதித்துக் கொண்டே வேலை செய்தேன். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி தொலைக்காட்சியில பார்ப்போம், ஒரு ஒரு பிரசங்க சிந்தியை போட்டு அல்லது ஹோலி காட் லிவிங் காட் என்று நம்முடைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, ஆங்கில நிகழ்ச்சிகள் காட் டிவி, சர்ச் சேனல், பிளெஸிங் டிவி, அல்லது தமிழில் இருக்கின்ற ஏஞ்சல் டிவி, ரெயின்போ டிவி, இந்த டிவிகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சிகள் கர்த்தருடைய நிகழ்ச்சிகள், நமக்கு நம்முடைய வீட்டு முன் அறை வரை வந்து கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆராதனையும் எங்களுக்கு கொடுக்கின்றன. ஆனால் இதை காரணமாய் வைத்துக் கொண்டு தங்களுக்கு வர வேண்டிய குற்ற உணர்வை மறைத்து போடுவார்கள். சரி, இன்றைக்கு நான் சபைக்கு போகாவிட்டாலும் இந்த தொலைக்காட்சி வழியாக நான் ஒரு வார்த்தையை கேட்டேன், ஒரு ஆராதனையை பார்த்தேன். இப்போ சில ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் சரி, தமிழ் தொலைக்காட்சிகளிலும் சரி, சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை அப்படியே லைவாக நேரடி ஒளிபரப்பாக நமக்கு ஒளிபரப்பார்கள் தான். அப்போ அதை போட்டு அதிலே கலந்து கொள்கிறோமே என்கின்ற ஒரு ஒரு நிலை. இப்போ இது தவறா? தவறல்ல. ஆனால் இவர்கள் இந்த நல்ல காரியத்தை தங்களுடைய தவறை மூடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை இன்னொரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதனை செய்தது தவறா? இல்லையே. ஆனால் அதை அவர் எங்கே செய்கிறார்? இந்த மலையில, பிள்ளையான இடத்துல போய் வைத்துக் கொண்டு செய்கிறார். ஆகவே அவருக்கு குற்ற உணர்வு வரமாட்டேன்.
இப்ப இவரால் நிற்க முடியவில்லை, ஒரு இடத்துல இருக்க முடியவில்லை. வடக்கில இருந்து ஆறாணில இருந்து தெற்கு நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். வந்தார் சீகேனுக்கு, ஆண்டவர் சொன்னார் இங்கே இரு என்று. அவரால் இருக்க முடியவில்லை மலைக்கு எல்லாம், அதுவும் இன்னும் கொஞ்சம் தெற்காக. இப்போ அங்கேயும் இவருக்கு போர் அடித்துவிட்டு, சபைக்கு போகாமல் சிடியிலே வாக்மனிலே MP4 பிரசங்கமும் ஆராதனை பாட்டும் கேட்கின்றவர்கள் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்ய போகிறார்கள். கொஞ்ச காலத்தில் அதுவும் போர் அடித்து போய் அது தேவையில்லை என்று அவர்கள் வேலை செய்ய தொடங்கிவிடுவார்கள். தொலைக்காட்சி பார்ப்பவர்களும் அப்படித்தான், கிறிஸ்தவ தொலைக்காட்சியை பார்ப்பவர்களும் ஆராதனைக்கு போகாமல் அதற்கு பதிலாக எவ்வளவு காலத்தில் தான் பார்த்து கொண்டிருக்க போகிறார்கள். வந்த விருந்தாலும் சினிமா படம் போட்டு பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வது, இவர்களுக்கு துணையாக இங்கே உட்கார வேண்டும். இவர்களும் உட்கார்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பதிலாக தொலைக்காட்சி, கிறிஸ்தவ தொலைக்காட்சி பார்த்தவர்கள் இப்போ சினிமா படம் பார்க்க ஆரம்பித்துள்ளார். அதுதான் இவருக்கும் நடந்தது. 9வது வசனம் சொல்கிறது, அதில் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். பாத்தீங்கன்னா இவர் இன்னும் நிற்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கு சீகேமிலேயே ஆண்டவர் சொல்லிவிட்டார், மகனே இதுதான் உனக்கு கிடைக்கிற இடம், இதுதான் உன் சந்ததிக்கு கிடைக்கிற இடம். சரி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எல்லாம் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராய்ந்து விட்டு அங்கிருந்து தொடர்ந்து போகிறார். எங்க போகிறார்? மலைக்கு போகிறார், கூலான இடத்துக்கு போகிறார். அங்கேயும் பலிபீடம் கட்டி எல்லாம் பண்ண பிறகு இவருக்கு இங்கேயும் போர் எடுத்து விட்டது. கொஞ்சம் போகும் தெற்கே போனவர் நெகேவ் என்ற ஒரு பிரதேசத்துக்கு வந்து விட்டார். இது கானான் தேசம் அல்ல, கானானுக்கு தெற்காக அராபியாவுக்கு வடக்காக இருக்கின்ற ஒரு ஒரு பகுதி நெகேவ் என்ற ஆங்கில வேதாகமத்தில் அது தெளிவாக இருக்கிறது. Verse 9 of chapter 12 in Genesis. Then Abram set out and continued toward the Negev. New International Version, NIV. எபிரேய வேதத்தில் அப்படி சொல்லுகிறது, எபிரேய மொழியிலே நெகேவுக்கு போனாங்க. நெகேவ் எங்கே இருக்கிறது? கானான் தேசத்துக்கு வெளியே. மேலே இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, அல்லது ஆண்டவர் சொன்ன நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் என்று சொன்ன தேசத்துக்கு வந்தவர் கீழ் வாசல் வழியாக பின் வழியாக வெளியேறிவிட்டார். ஒரு இடத்துல இருக்க முடியாமல் கோயில் மாடுகளைப் போல அலைந்து 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 திரிகின்றவர்கள் சீக்கிரம் தேவராஜ்யத்தை விட்டு வெளியே போய் விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சபையிலே இருக்க பிடிக்காது, பல காரணங்கள். ஒரே முகத்தை பார்த்து கொண்டிருக்க முடியுமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்? ஒரே விதமான ஆராதனை எங்களுக்கு பிடிக்கிறது இல்லையே, ஒரே விதமான விசுவாசிகள், ஒரே ஸ்டைல். அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தேவைப்படுகிறது. இப்போதான் உலகத்திலே எந்த நாட்டுக்கு போனாலும் வித்தியாசமான ஊழியக்காரர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே. அப்போ எந்த ஒரு சபையிலும் யாராவது வித்தியாசமான விசேஷ ஊழியக்காரர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றபடினால், இன்றைக்கு சில விசுவாசிகள் எங்கே விசேஷ பிரசங்கிமார் வருகிறார்களோ அங்கே மாத்திரமே போவார்கள். தெரியுமா, ஆனா என்ற ஒரு சபையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஆவண்ணா சபையிலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ஏன் அங்கே வேறொரு விசேஷ பிரசங்கி வந்திருக்கிறார். 3வது ஞாயிற்றுக்கிழமை ஈனா என்ற சபை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஈயன்னா சபை. எப்படி என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வித்தியாசமான சபைகளிலே போய் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய சிறந்த, ஏன் அவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விருந்து, விருந்துண்டு ஒரு மனுஷனுக்கு வளர முடியாது. ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டாங்க, குழந்தைக்கு மிகவும் பிரியமாயிருக்கும் சாக்லேட் சாப்பிடுவது, சாக்லேட் அல்லது இனிப்பு பண்டங்கள் சாப்பிடுவது குழந்தைகளுக்கு மிகவும் பிரியம். ஆனால் இந்த சாக்லேட் கொடுக்கின்ற மாமாவா இருக்கிறார்களே, இப்போ மாமா வருகிறார் வீட்டுக்கு, மாமா என்ன செய்வார், இந்த பப்பா சாக்லேட் என்று சாக்லேட் கொடுப்பார். இன்னொரு மாமா வந்தால்
அந்த இன்னொரு மாமாவும் சாக்லேட் கொடுத்தார். சரியா? அப்புறம் ஒரு மாமி வரும், மாமி என்ன வாங்கி கொண்டு வரும் குழந்தைக்கு, அதுவும் சாக்லேட் வாங்கி கொண்டு வரும் அல்லது பிஸ்கட் வாங்கி கொண்டு வரும். மாமா சாக்லேட், மாமி பிஸ்கட், இன்னும் ஒரு மாமி கெட்டோ, இன்னும் ஒரு சித்தி சாக்லேட். இப்படி மாமா மாறும், மாமி மாறும், சித்தி மாறும், அங்கிள் மாறும், ஆண்டி மாறும். மாத்திரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தால் இந்த பிள்ளை சாக்லேட்டிலேயும் பிஸ்கட்டிலேயும் கெட்டோவிலேயும் தான் வளரும். இந்த பிள்ளைக்கு தேவையான போஷாக்கு நிறைந்த ஆகாரத்தை கொடுப்பவர் மாமா மாமி அல்ல, அம்மா அம்மா. அதுதான் சரி. இப்படி நான் குறிப்பிட்டபடி கண்ட சபைகளுக்கும் போய்கொண்டிருக்கிறவர்கள் வெறும் சாக்லேட் தீனி, வெறும் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு வளர்கிறவர்கள், இவர்கள் வளர மாட்டார்கள், வியாதிதான் வரும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகளுக்குள்ளே ஆவிக்குரிய கொலஸ்ட்ரால் வந்திருக்கிறது, ஆவிக்குரிய சுகர் டயபெட்டிஸ் வந்திருக்கிறது, ஆவிக்குரிய வியாதிகள் வந்திருக்கின்றன. இதற்கு காரணம் இவர்கள் ஒரு இடத்துல இருந்து வளர மாட்டார்கள். ஆனால் பெரிய பேர் எனக்கு எல்லா மாமா மாறையும் மாமி மாறையும் தெரியும், எனக்கு எல்லா ஊழியர்களையும் தெரியும், கண்ட கண்ட எல்லா ஊழியர்களுக்கும் போய் தலையை கொடுப்பது, நீ என்னை ஆசீர்வதி, நீ எனக்கு சாக்லேட் தா, நீ எனக்கு ஜெபி, நீ எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லு, நீ எனக்கு பிஸ்கட் தா, நீ எனக்கு கேக் தா. இது கூட அதன்பே, அவ்வப்போது ஒரு சாக்லேட், ஒரு பிஸ்கட், ஒரு கேட்டர், ஒரு பிரியாணி தேவைதான். அதற்காக இதுவே வாழ்க்கையா இருந்தார், வளர மாட்டார். ஆபிரகாமுக்கு பாருங்கள், ஒரு இடத்துல இருக்க முடியவில்லை. ஆவன் என்ன செய்கிறான், கடைசியிலே தெற்கே நெகேவுக்கு வந்து விட்டான். இப்படி சதை சதை வழியாக கோயில் மாடுகளை போல அடைந்து கொண்டிருக்கின்ற விசுவாசிகள் திடீரென பார்த்தால் தேவராஜ்யத்தை விட்டே வெளியே போய்விடுவார்கள். ஏனென்றால் இவர் ஒரு சபைக்கு போய்கொண்டிருக்கின்ற விசுவாசிக்கு அந்த ஒரு சபையின் குறை தான் தெரியும், ஊர்பட்ட சபைகளுக்கு போய்கொண்டிருக்கின்ற விசுவாசிக்கு எல்லா சபைகளிலும் இருக்கின்ற குறை தெரியும். கடைசியிலே கிறிஸ்தவம் என்றாலே குறை தான், உருப்படியான ஒரு பாஸ்டர் இந்த உலகத்திலேயே இல்லை, ஒரு கிறிஸ்தவனும் நல்லவன் இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து இனி நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், எந்த சபையும் எனக்கு வேண்டாம், எந்த பாஸ்டரும் எனக்கு வேண்டாம், பாஸ்டர்மார் எல்லாம் கள்ளர்கள், கிறிஸ்தவன் எல்லாம் போய்க்காரன் என்று சொல்லி வீட்டுக்காக இருந்து விடுவார்கள். இப்படி சபைகளுக்கெல்லாம் போய் அப்புறம் இந்த சத்தியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை அன்பானவர்களே. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, மனுஷர்களிலே ஒருவனும் நல்லவன் இல்லை. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. ஆகவே ரெவரண்ட், டாக்டர், இவாஞ்சலிஸ்ட், ப்ரொஃபட், சோ அண்ட் சோ என்று யார் வந்தாலும் வேதத்தின்படி தெரிந்து கொள்ளுங்கள், அவர் நல்லவர் அல்ல. ஐயோ போஸ்டர் சுரேஷ், அவருக்கு வரம் இருக்கிறது, வரம் இருக்கிற கெட்டவர். ஐயோ ஒரு பெயர் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், ஆமா அப்படி சொல்லுகிற கெட்டவர். அப்போ நீங்க நானும் கெட்டவர், ஐயோ நம்முடைய பாஸ்டர் அவரும் கெட்டவர், ஐயோ அப்போ நல்ல பாஸ்டர் இல்லையா, இல்ல. எப்படி தெரியும், வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே பாஸ்டராக வந்தால்தான் நல்ல பாஸ்டராக இருக்க முடியும், ஏனென்றால் அவரை தவிர நல்லவர் யாருமே இல்லை. ஐயோ அப்போ நாங்கள் பாஸ்டரை நம்ப கூடாது, நம்ப கூடாது, ஏன், நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதே. யார் சொல்றது, வேதம். தீர்க்க தரிசனம் உரைக்கிற, அருமையான பிரசங்கம் பண்ணுகிற, அருமையான வரங்கள் கொண்ட பாஸ்டருக்கு நாசியிலே சுவாசம் இருந்தால் நம்பாதீர்கள், வேதம் சொல்லுகிறது. என்னை நம்பாதீர்கள், யாரை நம்பாதீர்கள். அப்போ நாங்கள் எதற்கு சபைக்கு போக வேண்டும், ஏன் தெரியுமா, நீங்களும் நல்லவர் இல்லையே, நீங்களும் சபைக்கு போங்கள். நல்லவர்கள் இல்லை, ஆண்டவர் மாத்திரமே நல்லவர். ஆனால் அந்த நல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு மேய்ப்பர்களை வைத்திருக்கிறோம், தலைவர்களை வைத்திருக்கிறோம், சபைகளை வைத்திருக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டுவிடாதே, ஒரு சபைக்கு போய் அடங்கி அதிலே வளரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனை இந்த கோயில் மாடுகள் மனம் திரும்ப வேண்டும். சாக்லேட் பிரியாணி சாப்பிடுகின்ற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி அன்றாட போஷாக்குள்ள உணவை சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். சரியா? இதுதான் ஆபிரகாமனுடைய, இந்த இடத்திலே ஆபிரகாமனுடைய பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்.
இப்பொழுது அதே கேள்வியை மறுபடியும் நான் கேட்கிறேன். இப்படி ஓரிடத்திலே ஆண்டவர் சொன்ன பிறகு இங்கேதான் அப்பா நீ இருக்க வேண்டும் என்று இருக்க தெரியாத ஒரு மனிதனை ஆண்டவர் ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? வேறு யாரும் இல்லையா? பதில் பிறகு. இப்போ நெகேவுக்கு போய்விட்டார் அல்லவா, இனி ஆண்டவருக்கு கோபம் வருமா வராத? 10வது வசனத்தை பாருங்கள், அதுல சொல்லுகிறது, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஒரு விஷயம் கவனிங்க, இந்த பஞ்சம் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வந்த பஞ்சம் ஆண்டவரால் வந்த பஞ்சம் என்றுதான் நான் சொல்லுவேன். நான் ஆராய்ச்சிகளும் பண்ணினேன், அந்த காலத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அந்த நேரத்தில் எங்கேவுக்கு வந்தது ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு பஞ்சம். ஏன்? ஆண்டவருக்கே எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? ஏற்கனவே 30 வருஷங்கள் இந்த மனுஷன் வீணாக்கிவிட்டான். இப்பொழுதும் இவன் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அடைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இவன் ஆண்டவர் குறிப்பிட்ட தேசத்தை விட்டு வெளியே வேறு வந்து விட்டான். இனி என்ன பஞ்சம் வருகிறது? அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாதபடினா. இப்போ பஞ்சம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகளிலே வருகின்ற பணப்பற்றாக்குறை, வியாதிகள், பிரச்சனைகள் இவற்றை நான் சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நம்முடைய பிரச்சனைகள் வரும், தீரும், கொஞ்ச காலம் இருக்கும், தீரும். சில பிரச்சனைகள் குறுகிய காலத்திலே தீரும், சில பிரச்சனைகள் நீண்ட காலத்திலே தீரும். ஆனால் நம்மிலே சில பேருக்கு நிச்சயமாக தெரியும், நமக்கு வந்திருக்கின்ற சில நீண்ட கால பிரச்சனைகள் இது சாதாரண பிரச்சனை அல்ல, இது பஞ்சம். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், நான் இதை குறித்து பிரசங்கம் பண்ணவில்லை, ஆகவே இதை நான் இதை குறித்து விளக்கி நான் நேரத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நம்மிலே சில பேருக்கு வந்திருக்கின்ற சில பஞ்சங்களின் காரணம் ஆண்டவர் நமக்கு இந்த பஞ்சத்தை அனுமதித்தது என்று தெரியும். ஏனென்றால் நாம் பிழையான இடத்திலே இருக்கிறோம். சரி, இப்போ இந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறதே, ஆபிராம் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனே உணர்ந்திருக்க வேண்டும், அடடா, ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு நாம் கூடுதலாக வந்து வெளியே வந்து விட்டோமே என்று உடனே திரும்பி சரியான இடத்துக்கு இவர் போயிருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எகிப்துக்கு போறார். இப்போ மறுபடி இதுதான் இந்த வேதம் தான் கானான் தேசம் என்று வைத்துக் கொள்வோம். ஆரானிலிருந்து வடக்கு, அதாவது வடக்கிலிருந்து ஆரானிலிருந்து தெற்கு வழியாக வந்தவர் சீகேருக்கு வந்தார். அங்கே இருந்து மலைக்கு போய் அங்கே ஒரு இடத்துல இருந்தால் பெத்தேலுக்கு கிழக்காக, கடைசியில் அங்கிருந்து இந்த கானா தேசத்தை விட்டு நெகேவுக்கு வந்துவிட்டார். திரும்ப வடக்கு நோக்கி திரும்பி போகாமல் இவர் இங்கே மேற்கு நோக்கி எகிப்துக்கு போகிறார். ஏன் எகிப்துக்கு போனார், எப்படி இவருக்கு எகிப்தை பற்றி தெரியும்? மெசொப்பொத்தேமியாவிலே, கல்தேயாவிலே, கூர் என்கின்ற இடத்திலே இவர் வாழ்ந்த பொழுதே நமக்கு உலக சரித்திரம் சொல்லுகிறது, மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தாருக்கும் எகிப்திலே இருந்த நைல் நதி நாகரிகத்தாருக்கும் இடையிலே வணிக தொடர்பு இருந்தது என்று. எகிப்திலே இருந்து வணிகர்கள் பாபிலோனுக்கும், பாபிலோனிலே இருந்து வணிகர்கள் எகிப்துக்கும் போக்குவரத்தாய் இருந்தார்கள். இங்கே இருந்து பண்டங்கள் அங்கே கொண்டு போய் பண்டமாற்று வியாபாரம் செய்யப்பட்டு இவர்கள் மறுபடி இங்கே வந்தார்கள். அந்த காலத்திலேயே ஆபிராமுக்கு தெரியும், எகிப்து என்ற தேசம் ஒரு சுபிட்சமான தேசம், எகிப்திலே இருப்பவர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள், நம்மூரிலே கிடைக்காத நிறைய விஷயங்கள் எகிப்திலே கிடைக்கும் என்றெல்லாம் இவருக்கு தெரியும். இன்றைக்கு எப்படி வெளிநாட்டு மோகம் ஜனங்களுக்கு இருக்கின்றதோ அதே போல அன்று வாழ்ந்த மெசொப்பொத்தேமியர்களுக்கும் எகிப்திய மோகம் இருந்து வந்தது. இப்போ இவர் நெகேவிலே பஞ்சத்திலே அடிபட்ட பொழுது இவருக்கு ஞாபகம் வருகிறது, அடடா, முன்பு நாம் கல்தேயாவிலே வாழ்ந்த பொழுது நம்மோடு வணிகம் செய்த அந்த எகிப்தியர் இங்கே பக்கத்திலே ஒரு 30 நாள் பிரயாண தொலைவிலே அல்லவா இருக்கிறார்கள் என்று, ஒரு 30 நாள் பிரயாணம் பண்ணினால் போதுமே என்று இவர் எகிப்துக்கு போகிறார் பாருங்கள். இதுல இருந்து இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் சொல்லுகின்ற இடத்திலே இருக்காமல் அவர்
அவன் தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியே போய்விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். சபைகளை எல்லாம் விட்டுவிட்டு இனி நான் சபைக்கும் போக தேவையில்லை, நான் வீட்டிலேயே இருந்து கொள்கிறேன், எனக்கு ஆண்டவரும் தேவையில்லை, என்னுடைய வீட்டுக்கு யாரும் கிறிஸ்தவர்கள் வர தேவையில்லை, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை, ஆனால் எனக்கு இந்த கிறிஸ்தவர்களுடைய சகவாசமே தேவையில்லை, சபை ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் அடி விழும், பஞ்சம் வரும். அப்படி வரும் பொழுது அவர்கள் திரும்ப சபைக்கு வரமாட்டார்கள். திரும்ப அவர்கள் பாஸ்டரை அழைத்து, ஐயோ பாஸ்டர் நான் பஞ்சத்தில் அடிபட்டு விட்டேன், நான் சபையை விட்டு வந்தது அல்லது நான் ஆண்டவரை விட்டு வந்ததுதான் காரணம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும், ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஒரு உறவினர் இருந்தாரே அங்கே, அல்லது நம்முடைய ஒரு நண்பர் இருந்தாரே இங்கே, அவரோடு தொடர்பு கொண்டால் ஒருவேளை அவர் எனக்கு சகாயம் அளிப்பாரோ என்று. அந்த நேரத்திலே பார்த்து ஒரு பழைய டயரி கிடைக்கும், அதிலே அந்த 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 மாமாவினுடைய தொலைபேசி நம்பர் இருக்கும், எடுத்தால் ஒரே அடியாக லைன் கிடைக்கும். மாமாவும் பாசத்தை கொட்டி பேசுவார், ஐயோ எப்படி இருக்கிறீங்க, என்ன ஐயோ எவ்வளவு வருஷம், 18 வருஷம் ஆகிவிட்டது உங்களோட தொடர்பு கொண்டு, உடனே நீங்கள் வாருங்க, அது நான் வரட்டா உதவி செய்யலாம், அப்பதான் பாசம் போத்துக்கிட்டு. கல்லூரியிலே ஒன்றாய் படித்த நண்பர்கள் அறிமுகமாவார்கள், திடீரென சூப்பர் மார்க்கெட்டிலே சந்திப்பார்கள், இத்தனை வருஷம் எங்கே இருந்தீர்கள், அல்லது தான் விட்டு வந்த அந்த தொழில் அந்த வியாபாரம் ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பு செய்த வியாபாரம், அதற்கு முன்பு ஈடுபட்ட தொழில், முன்னைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் எல்லாரிடத்திலும் தஞ்சம் போவார்கள், அதோடு நாசமாய் போய் விடுவார்கள். திரும்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அல்லது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு போன காரணத்தினால் உங்களுக்கு பஞ்சம் வந்திருந்தால், உங்களை தாழ்த்தி உங்களை நொறுக்கி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேராவிட்டால் உங்களுடைய அத்தனை நன்மைகளையும் இழந்து போய் பழைய நிலைமையை விட மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதனை நான் ஆணித்தரமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எகிப்து எகிப்துக்கு போக புறப்படுகிறான். 11வது வசனம், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உங்கள் உயிரோடு வைப்பார்கள், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கு, நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இங்கே பாருங்கள் அன்பானவர்களே, இவர்கள் எகிப்துக்கு போன பிற்பாடு அங்கே உள்ளவர்கள் சாராயை அழகானவள் என்று கண்டு அவளை பார்வனிடத்தில் கொண்டு போக முயற்சி செய்த பொழுது ஆபிரகாம் சாராயை பார்த்து நீ என்னுடைய சகோதரி என்று சொல் என்று சொல்லவில்லை. இன்னும் எகிப்துக்கு போகவே இல்லை, சமீபமாய்த்தான் வந்திருக்கார்கள். அப்பொழுதே ஆபிரகாம் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார் சாராயை பார்த்து, அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அப்போ நீ என்னை உன் அண்ணன் என்று சொல் என்று. இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த எகிப்தியர் எப்படிப்பட்டவர்கள் என்று, தெரிந்து கொண்டே போகிறார் எகிப்தியர்கள் பெண் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று தெரியும். எப்படிப்பட்ட பெண் பைத்தியம், இங்கே சாராய் ஆராணை விட்டு புறப்படும் பொழுது 65 வயது அவளுக்கு. எப்படி தெரியும், வேதம் சொல்லுகிறது, முதலிலே வாசித்தோம், ஆராணை விட்டு புறப்படும் பொழுது ஆபிரகாம் 75 வயது உடையவனாய் இருந்தான் என்று. 75 வயதுடைய ஆபிராமுடைய மனைவி 10 வயது குறைந்தவள் ஆபிராமை விட 65 வயது. அங்கேருந்து சீகே வந்து பெத்தேல் வந்து நெகேல் வந்து இங்கே பிரயாணம் பண்ணும்போது ஒரு 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 சில வருஷங்களை வைப்போமே, கிட்டத்தட்ட 70 வயது இந்த சாராய்க்கு. 70 வயது அம்மாவை பார்த்து இந்த எகிப்தியர்கள் இச்சையிலே விழுந்து ஆபிராமை கொலை செய்து இவளை எடுத்துக் கொள்வார்கள் என்று ஆபிராமுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த எகிப்தியர்கள் பெண் பைத்தியம் பிடித்தவர்கள், பெண் மோகம் கொண்டவர்கள் என்று தெரிந்தும் போகிறார்கள். மற்றும் இவர் என்ன சொல்லுகிறார், உன்னை என் மனைவி என்று சொன்னால் என்னை கொன்று போட்டு உன்னை எடுத்துக் கொள்வார்கள், ஆனால் நீ என் சகோதரி என்று சொல், அப்ப சகோதரி என்று சொன்னால் மாத்திரம் விட்டு வைப்பார்களா, இல்லை எப்படியும் உன்னை அவர்கள் கொண்டு போகத்தான் போகிறார்கள், ஒரே வித்தியாசம் நீ என் மனைவி என்றால் என்னை கொன்று போட்டு உன்னை எடுத்துக் கொள்வார்கள்.
விடுவார்கள். சகோதரி என்றால் என்னை கொன்று போடாமல் என்னையும் உயிரோடு வைத்து உன்னை எடுத்துக் கொள்வார்கள். எப்படியோ உன்னை அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள், இருந்தாலும் போகிறார். பார்த்தீர்களா, இவன் ஒரு மனுஷனா என்று தோன்றுகிறது அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதற்காக ஆண்டவர் தெரிவு செய்தார் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? இவனுக்கு தெரியும் சாராயை இவர்கள் எடுத்துக்கொண்டு போக போறான். என்ன செய்ய போறார்கள்? எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஷோகேஸ் பூமியாக வைத்திருக்க போகிறார்கள்? இல்லை, பாலியல் ரீதியாக இவனை தீட்டுப்படுத்த போகிறார்கள். பாருங்கள், இப்போ இந்த இடத்திலே சாராய் என்ன செய்திருக்க வேண்டும்? சாராய் இந்த இடத்திலே குழம்பி இருக்க வேண்டும். இப்போதான் அவர்கள் அந்த பெண்கள் கத்துவார்களே, அந்த மாதிரி கொஞ்சம் முறையோ என்று கூச்சல் போட்டு புருஷனுக்கு கீழ்படியாமல் இருக்க வேண்டியது இந்த இடத்திலே தான். பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 3, சாராய் தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு அவனை ஆண்டவனே என்று சொல்லி அடங்கியிருந்தால் நல்லது. இந்த இடத்திலே இந்த அடக்கம் தேவையா? இதிலே சாராய் குற்றவாளி தான். சாராய் சொல்லியிருக்க வேண்டும், இங்கே பாருங்கள், அத்தான் நீங்கள் சொன்னதற்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தேன், உங்களோடு வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமான பிறகும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போன போது கூட நான் என்ன செய்ய என் தலை எப்படி செய்கிறது என்று வந்தேன். ஆனால் இங்கே என் கற்புக்கே களங்கம் வரப்போகிறது என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அவன் என்னை கொண்டு போய் என்னுடைய கற்புக்கே விலை பேசப்போகிறான், இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சாராய் சொல்லியிருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவனே என்று அடங்கியிருப்பது நியாயமா? சில பெண்கள் சபைக்கு வரமாட்டார்கள், கேட்டால் சொல்வார்கள் என் வீட்டுக்காரர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார், என் வீட்டுக்காரர் முறைக்கிறார், என் புருஷன் கடிக்கிறார், என் புருஷன் அடிக்கிறார், ஆகவே நான் சபைக்கு வரமாட்டேன் என்று. இதே பெண் தன் தாய் வீட்டுக்கு போவதற்கு தன் புருஷனிடத்தில் கேட்டு தன் புருஷன் முடியாது என்று சொன்னால் என்ன செய்வாள்? ஐயோ, என் அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்றால் அவர் கடிக்கிறார் முறைக்கிறார் சொல்லி புருஷனுடைய தலையை பிராட்டி சக்தி பானையை தூக்கி வீசி தலைக்கீழாட்டம் போட்டு பெரிய போராட்டம் போட்டு தங்களுக்காக வேண்டியதை செய்து கொள்வார். இதே புருஷன் தன்னுடைய மனைவிக்கு விருப்பமான விஷயத்தை செய்ய வேண்டாம் என்றால், அதாவது பக்கத்து வீட்டு கமலாவோடு நீ இனி பேசக்கூடாது, உன் அம்மா வீட்டுக்கு இனி போகக்கூடாது, உன்னுடைய தம்பியின் பிள்ளையின் பிறந்த நாளைக்கு நீ இனி போகக்கூடாது, இப்படி புருஷன் சொல்ல வேண்டும். இந்த பெண் வானத்துக்கும் பூமிக்கும் கொதித்து ராட்சசி வேஷம் போடுவாள், ஆனால் அதே புருஷன் சபைக்கு போகாதே, ஜெபிக்காதே, பெண்கள் கூட்டத்துக்கு போகாது என்றால் அட்டங்கி போவார். இதுதான், இதே மாதிரி ஒரு வேலை தான் இங்கே சாராய் செய்கிறார். அத்தான் சொல்லுகிறான், ஆபிரகாம் சொல்லுகிறான், உன்னை அவன் எடுத்துக்கொள்ள போக போகிறான், நீ என்னை உன் புருஷன் என்று சொல்ல அதே அண்ணா என்று சொல். அப்போ சாராய், சரி அத்தான், கீழ்ப்படுகிறேன் அத்தான், நீங்கள் தலை நான் உடம்பு, புருஷன் எவ்வழி மனைவி அவ்வழி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற தெய்வம். பாருங்கள் என்ன நடக்கிறது. அடுத்த வசனம் 14வது வசனம், ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவன் என்று கண்டார்கள். சரியா? இனி அடுத்த வசனம், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். போய் சொல்லி இருப்பார்கள், ஐயோ, பார்வோன் ராஜா பாபிலோனில் இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிறது, நிறைய பேர் வந்திருக்கிறார், அதிலே அந்த 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 லீடர்னுடைய ஒரு தங்கை இருக்கு, ஏன் தங்க சிந்தனை சொல்லியிருக்கு, தங்கை இருக்கிறாள், சூப்பர், கொஞ்சம் வயது என்றுதான் தெரிகிறது, ஆனாலும் அவள் பாபிலோன் அழகு. பார்வோன் சொல்லுவா, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா, அரண்மனைக்கு கொண்டு வா. அவன் அடை அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். எப்படி கொண்டு போகப்பட்டிருப்பார்? இவர்கள் வந்து ஆபிரகாமிடம் சொல்லியிருப்பார்கள், உன் தங்கையை நாங்கள் பார்வோனுக்கு மனைவியாக கொண்டு போக போகிறோம் என்று சொன்னால் ஆபிரகாம் சொல்லியிருப்பார், கொண்டு போங்க என்
என் தங்கச்சியை கொண்டு போகணும், சாராயும் அண்ணா போயிட்டு வரேன் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். வெட்டுக்கேடு, அவமானம். உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்தை அந்த அவர்களுடைய ஏடுகளிலே பார்த்தேன், அதுல இருக்கிறது. சாராய் பார்வோனிடத்திலே கொண்டு போகப்பட்டு ஒரு பெரிய திருமணம் நடந்து, அந்த பார்வோனுக்கும் சாராய்க்கும் கல்யாணம் நடந்து, சாராய் பார்வோனுக்கு மனைவியாக 18 மாதங்கள் இருந்தாங்க. இதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், நான் கள்ள உபதேசம் சொல்லுகிறேன் என்று. பாருங்கள், இந்த இடத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான், அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களில் கிடைத்தது. இது ஒரே நாளிலே கிடைக்கவில்லை, கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆண்டவர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வாதிக்கிறார். என்ன, ஒரு நாளிலே வாதை வந்தா இவ்வளவு பிரச்சனை வந்தது? இல்லை, நிறைய வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய், இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? தெரிஞ்சிருச்சு, எப்படியோ பார்வோனுக்கு தெரிந்து விட்டது, இவள் அவனுடைய மனைவி என்று. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? தமிழிலே சொல்லுகிற தன்மார்கள், இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே என்று. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Verse 19 of chapter 12 says, Why did you say she is my sister so that I took her to be my wife? I took her to be my wife. நான் அவளை என் மனைவியாக எடுத்துக் கொண்டேனே, அநியாயமே, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? சிங்களம் தெரிந்தவர்களுக்கு நான் சிங்களத்திலே வாசிக்கிறேன். உற்பத்தி துலாகி தானமே கேனோ ஏன் உபே சகோதரியாய் மடக்கீவே மக்னி சாது இதாவின் அய மாகே பார்யாவ கொட்ட கத்தி மி மம கத்தா எடுத்துக்கொண்டேனே. I took her as my wife. தமிழர்கள் மாத்திரம் கொஞ்சம் கௌரவமாக அந்த இடத்துல போட்டிருக்கிறார்கள், நான் மனைவியாக கொண்டிருப்பேனே என்று. சரி, சிங்களம் சொல்லுகிறது பார்யாவசி கதி மீ, மனைவியாக எடுத்துக்கொண்டேன். ஆங்கிலம் சொல்லுகிறது ஐ டுக் ஹர் டு பி மை வைஃப், நான் மனைவியாக எடுத்துக்கொண்டேனே என்று. இதெல்லாம் எழுதினது எபிரேய மொழியிலே தானே. எபிரேய மொழி என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேய மொழியிலே மனைவி என்றால் என்றால் மனைவியாக எடுத்துக்கொண்டேனே என்ற பார்வம் வந்து சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. ஐயோ, நீ இவளை உன் சகோதரி என்று சொன்னபடி நான் இவளை திருமணம் செய்து கொண்டேனே, இவளை மனைவியாக்கிக் கொண்டேனே என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எபிரேய மொழியிலே சொல்லியிருக்கிறது. அதை சில மொழிகளிலே சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் தமிழிலே அந்த இடத்திலே இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இல்லை, கொண்டு விட்டேனே என்று தான் அர்த்தம். அதனால் தான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள், இந்த வார்த்தையை கேட்கின்றவர்களில் அனைவருக்கு எபிரேய மொழி தெரிந்திருக்கும். பாருங்கள், ஈஷியா வாயஹாக், மனைவியாக எடுத்துக்கொண்டேனே. நான் எபிரேய மொழியிலே உள்ள, இல்லை, எகிப்திய மொழியிலே உள்ள சில விஷயங்களை பார்த்தேன். 18 மாதங்கள் அது வேதத்தில் இல்லை. ஆகவே 18 மாதங்கள் இவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் என்று நீங்கள் நம்பாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் எபிரேய மொழியிலே சொல்லியிருக்கிறபடி பார்வோனுக்கு மனைவியாக சாராய் மாறினார். பயங்கர பயங்கரம், என்னை அத்திர வைத்த ஒரு சத்தியம். நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த 18 மாதங்கள் எத்தனை தடவை இவர்கள் புருஷன் மனைவியாக ரதங்களிலே பிரயாணம் பண்ணியிருப்பார்கள், எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு அவர்கள் குடும்ப உறவிலே ஈடுபட்டிருப்பார்கள். ஒரு ரகசியம் சொல்லுகிறேன்,
இது காரணம் இவர்கள் திருமணம் செய்து ஆபிரகாமும் சாராயும் திருமணம் செய்து சுமார் 40 வருஷங்கள் ஒரு 30-க்கும் 40-க்கும் இடைப்பட்ட வருஷங்கள் அவர்கள் இருவருக்கும் தெரியாது யார் நிமித்தமாக பிள்ளை இல்லை என்று ஆபிரகாம் நிமித்தமாகவா அல்லது சாராய் நிமித்தமாகவா என்று தெரியாது ஆனால் இந்த பார்வோனோடு திருமணம் செய்த பிறகு பார்வோன் மூலமாகவும் சாராய்க்கு பிள்ளை வராதபடியினாலும் சாராய்க்கு தெரிந்தது தன்னிலே தான் குறை இருக்கிறது அதனால்தான் பிற்காலத்தில் அவள் சொல்கிறாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை என்னிடத்திலிருந்து வராது உனக்கு ஆகவே நான் உனக்கு ஆகாரை தருகிறேன் என்று ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்கவோ பிரச்சனை இழுக்கவோ இல்லை சரி என்று ஆகாரோடு அவர் குடும்ப உறவில் ஈடுபட்டு அவர்கள் இருவருக்கும் இஸ்மவேல் பிறந்தார் இதற்கெல்லாம் காரணம் சாராய் பார்வோனுக்கு மனைவியாக ஒரு சில மாதங்கள் வாழ்ந்தது யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே இன்னமும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள சங்கடப்படுவீர்கள் எனக்கு தெரிகிறது உங்களுடைய மனநிலை எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் என் கண்களையும் நம்பவில்லை எபிரேய மொழி படித்திருக்கிறேன் ஒருவேளை எனக்கு எபிரேய மொழி ஒழுங்காக தெரியவில்லையா என்று கூட அட்வான்ஸ் பிப்ளிக்கல் ஹீப்ரு படித்த நான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி கான்கார்டியாவில் படித்த நான் எனக்கு எபிரேய மொழி தெரியவில்லையா என்று நினைத்தேன் அல்லது நான் வாசிக்கின்ற அந்த எபிரேய தனாக் அந்த அந்த வேதாகமம் ஒருவேளை ஒரு பிழையான ஒரு வேர்ஷன் வாசிக்கிறேனா என்று நினைத்தேன் நான் குழம்பினேன் மிகவும் குழம்பினேன் ஏனென்றால் என்னை அதிர வைத்தது என்னை நடுங்க வைத்தது என்ன ஆபிரகாமுடைய மனைவி சாராய் ஸ்திரீகளுக்கெல்லாம் தாயாய் போற்றப்பட வேண்டிய அந்த சாராய் பார்வோனுக்கு மனைவியாகலாம் மனைவியாக படை கொண்டு போகப்பட்டிருப்பது ஒன்று ஆனால் மனைவி ஆனாளா அந்த இந்திய ஏடுகள் சொல்லுகின்றவை உண்மையா எவ்வளவு குழம்பினேன் இதையெல்லாம் கண்டுபிடித்து 100%க்கு 100% ஆம் இப்படி நடந்து விட்டது என்று நான் தெரிந்த பிறகு இதை என் சபையிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது எவ்வளவு தயங்கினேன் இப்பொழுது எவ்வளவு தயக்கத்தோடு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை பார்க்கின்ற எத்தனை பேர் குழம்ப போகிறீர்கள் நான் குழப்புவதற்காக வரவில்லை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருந்த ஆபிரகாமையும் சாராயும் தான் ஆண்டவர் நம்முடைய ஆதிக்குரிய ஆதி பெற்றோராய் மாற்றினார் கர்த்தர் ஸ்தோத்திரம் அதை நினைப்போம் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தன்னுடைய மனைவியை தின்றதுக்கு சமானம் இந்த ஆபிரகாம் செய்தது ஆடு மாடுகள் கோழிகள் கழுகை கழுதை வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் இதெல்லாம் தனக்கு கிடைத்தன எதற்கு பதிலாக தன்னுடைய மனைவியை பார்வோனுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக எவ்வளவு பெரிய துன்பம் ஆனால் ஆண்டவருடைய உக்கர கோபம் பார்வோன் மேல் விழுந்தது ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் மேல் கோபப்பட்டார் ஆபிரகாமை வாதித்திருக்கலாமே சாராயை வாதித்திருக்கலாமே ஏன் அதை செய்யாமல் இந்த நேரத்திலாவது இவர்களை விட்டுவிட்டு ஆண்டவர் வேறு யாரையாவது தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கலாமே அன்பார்வர்களே ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிவு செய்து கொண்டார் ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அவருக்கு முன்னறிவில்லை இருக்கிறதே சர்வ ஞானி அல்லவாத ஏன் இந்த ஆபிரகாமை தெரிவு செய்து இவ்வளவு காலத்தையும் விரயம் செய்து இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே இவ்வளவு கேவலங்களுக்குள்ளாக போய் இந்த மனுஷன் மூலமாகவே இஸ்ரவேலை உருவாக்க வேண்டும் ஏன் வேறு யாரும் இருக்கவில்லையா சரி பார்ப்போமா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சொல்கிறேன் கவனிங்க இப்போ இதோ உன் மனைவி இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னால் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் எல்லாம் அனுப்பிவிட்டார் போ 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 இது இங்கே இருக்காது விரட்டப்பட்டு வந்தார்கள் அன்பானவர்களே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் நீங்கள் பஞ்சத்திலே அடிபடும் போது அந்த நேரத்திலே நீங்கள் யாரிடத்திலே ஒத்தாசைக்கு போவீர்களோ உங்களை கரம் நீட்டி அழைத்து உங்களுக்கு பரிசு பண்டங்களை கொடுக்கின்றவர்களே உங்களை ஒரு நாள் துரத்தி விடுவார்கள் ஏன் தெரியுமா உங்கள் நிமித்தம் அவர்களுக்கும் வாதை வரப்போகிறது கிறிஸ்தவர்களே நீங்கள் பின்வாங்கும் பொழுது உங்களை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அடிப்பார் எவ்வளவு தூரத்துக்கு அடிப்பார் தெரியுமா
அந்த அவர்களே உங்களை வெறுத்து உங்களை துரத்தி போடும் விதத்துக்கு அவர்களை அடிப்பார். கடைசியிலே நீங்கள் துரத்தப்பட்டு வெளியே வந்து இப்போ தேவராஜ்யமும் இல்லை பழைய வாழ்க்கையும் இல்லை என்ற நிலையிலே தற்கொலைக்கு போவீர்கள். தற்கொலை செய்து கொள்வோமா என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த நிலைதான் இப்பொழுது ஆபிரகாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே ஆபிரகாம் மாத்திரமல்ல இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள், அவன் திரும்ப நிகேவுக்கு வருகிறான். எங்கே அந்த பஞ்சம் வந்ததே அதே இடத்துக்கு. ஏன் இப்பொழுது 18 மாதங்கள் கழிந்து விட்டன, இப்போ அங்கே பஞ்சம் இல்லை. பாருங்கள் 13 அதிகாரத்துக்கு போவோம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எய்த்து விட்டு தென் திசையில் வந்தார்கள். இங்கிலீஷ்ல மறுபடி பார்ப்போமா, சோ ஆபிரகாம் வெண்ட் அப் ஃப்ரம் ஈஜிப்ட் டு த நிகேவ். திருப்பி நிகேவுக்கு போறாங்க, எங்கே பஞ்சம் வந்ததோ அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஆனால் இப்போ ஆபிரகாம் 2 வசனம் சொல்கிறது, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். வேற என்ன சீமான், ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 வசனத்தை பாருங்கள், அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து, அதாவது பெத்தேலிலே, சாரி நெகேவில் இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேல் எது, பெத்தேல் தான் அவன் 2வது அந்த பலிப்பிடம் செய்தான மலை, அந்த பெத்தேலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை அது. அப்போ 3வசனம் சொல்லுகிறது, அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து, அதாவது நெகேவிலே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்ட இடத்துக்கு போறான். சரியா, முதல்ல பெத்தேலுக்கு போறான், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையிலே தான் கூடாரம் போட்டானே, 2வது பலிபீடம் கட்டினானே, அந்த இடத்துக்கு போகிறான். அப்புறம் 4வசனம் சொல்கிறது, தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அது எங்கே, அந்த மோரே சமூகம் சீக்கே, அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ இந்த வசனங்களிலே தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாம் எகிப்திலே இருந்து இங்கே இருக்கிறதா, எகிப்து இங்கே இருக்கிறதா, எகிப்திலே இருந்து நெகேவ் மட்டும் வந்து, நெகேவிலே இருந்து பெத்தேல் போய், பெத்தேலுக்கும் மாய்க்கும் நடுவே இருக்கிற அந்த மலைக்கு போய், கடைசியில் சீகேவுக்கு வந்துட்டான். கர்த்தர் முதல் முதல் தரிசனமாகி இதுதான் உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போகின்ற தேசம் என்று சொன்ன அந்த சமபூமிக்கு வந்துவிட்டான். கடைசியிலே எது தான் இருக்க வேண்டிய இடம் என்று அவனுக்கு தெரிந்ததோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டான். ஆபிரகாம் வந்துவிட்டான். இன்றைக்கு நிறைய பேர் தாங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு வரவே இல்லை, வர முன்பு ஒன்று பின்வாங்கி போகிறார்கள், அதாவது இறந்தே போய்விடுகிறார்கள் என்பவர்களே. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்திலே இல்லாவிட்டால் உடனே அந்த இடத்துக்கு போங்கள். உங்களை தாழ்த்தி, உங்களை உருக்கி, உங்களை ஆண்டவருக்கு முன்பாக சிறுமையாக்கி நீங்கள் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த, இல்லாவிட்டால் அப்படியே இல்லாமல் போய்விடுவீர்கள், ஒன்று பின்வாங்கி போய்விடுவீர்கள், அல்லது அப்படியே மறிக்கும் வரை ஆண்டவர் குறிப்பிடுகின்ற இடத்திலே இல்லாமல் போய்விடுவீர்கள். Better late than never என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கொஞ்சம் பிந்தியாவது அந்த இடத்துக்கு போய் சேருவோம், என்றைக்குமே போய் சேராமல் இருப்பதை விட அது நல்லது. இப்போ அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நான் நினைக்கிறேன், தெளிவாக அது சொல்ல இல்லை, நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் மனம் திரும்பியிருப்பான், ஐயோ ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் செய்தேனே. அதுக்கு பிறகும் அவரோடு தவறு செய்கிறார்தான் என்பார்கள், அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இழந்து போகிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் ஆபிரகாமுடைய 7வது வசனம், 13வது அதிகாரம் 7வது வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த தேசம் எல்லாம் இருக்கிறதே பார், இதுல நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன் என்று ஆபிரகாம் சொல்கிறான். இதை பார்க்கும் போது ஏதோ பெரிய ஒரு தியாக வள்ளல் போல தெரிகிறது. ஆபிரகாம் ஒரு பெரிய தியாகியை போலவும், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலவாதியாகவும், ஒரு ஒரு நல்ல ஒரு தயாள குணமுள்ள ஒரு கொடை வள்ளலாகவும் தெரிகிறது. இந்த தயாள குணம், இந்த கொடை வள்ளல் எல்லாம் த
தன்னுடைய சொத்தை கொடுக்கிறதுல இருக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவருடைய சொத்தை எடுத்து கொடுக்கிறதுல இருக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டுக்கு நான் வந்து உங்கள் பணப்பையிலே இருந்து பணத்தை எடுத்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அது கொடை அல்ல, அது களவு, திருட்டு. என்னுடைய பணத்தை நான் யாருக்காவது கொடுத்தால் அது வேறு. இந்த தேசம் ஆபிரகாமுடைய தேசம் அல்ல, இது கர்த்தருடைய தேசம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இதை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். பாருங்கள், முதலாவது அந்த 12 அதிகாரத்திலே நாங்கள் என்ன வாசிக்கிறோம், 7 வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்ப இது யாருடைய தேசம்? ஆபிரகாமே, இது உன் தேசமும் அல்ல. உனக்கு ஏன் கொடுக்கிறேன் என்றால், உனக்கு பின் வரப்போகின்ற சந்ததிக்கு வாழப்போகிறார்கள். இது உன் சந்ததிக்கு சொந்தமான தேசம். நான் உன் சந்ததிக்கு, அதாவது உன்னால் உருவாக்க போகின்ற தேசத்துக்கு கொடுக்க போகின்ற தேசம், அந்த ஜாதிக்கு கொடுக்க போகின்ற தேசம், இது உன்னுடையதல்ல. அப்போ இவர் என்ன செய்கிறார், இந்த தேசம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வரப்போகின்ற தேசத்தை லோத்துக்கு விட்டு கொடுக்கிறார். லோத்து யார்? ஆரானுடைய மகன், அதாவது ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். அப்போ இவருடைய சந்ததி அல்ல லோத்து. இவருக்கு வரப்போகின்ற சந்ததிக்கு சொந்தமான இடத்தை இவர் தன்னுடைய அண்ணன் மகனுக்கு கொடுத்து இப்படி சொல்கிறார், நீ இந்த பக்கம் எடுத்தால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் எடுத்தால் நான் அந்த பக்கம் போகிறேன் என்று. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் லோத்து நிமித்தம், என்றால் லோத்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். அதனால்தான் கடைசி வரை ஆண்டவர் லோத்தை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். சோதோம் குமாராவை அழிக்கும் போது கூட ஆண்டவர் லோத்தை காப்பாற்றினது, லோத்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்த முடியுமா? லோத்து மாத்திரம் சொல்லி இருந்தால் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் போங்கள் சித்தப்பா என்று போதும், கதை கந்தவாகி. லோத்து ஆபிரகாமுடைய இருந்தபடினால் லோத்தை தெரிகிறது, இது ஆண்டவர் என்னுடைய சித்தப்பாவினுடைய சிறிய தந்தையாருடைய சந்ததிக்கு கொடுக்கிற தேசம் என்று இவன் லோத்து என்ன செய்கிறான், ஒரு பிள்ளையான இடத்துக்கு போய்விடுகிறான். அவன் சோதோமுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு போய்விடுகிறான். சரியா? 10 வசனத்திலே இருந்து இருக்குது. இதனால் ஆபிரகாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார் அன்பான். இது இன்னொரு ரகசியம். நிறைய கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் அல்லது ஆசீர்வாதம் என்று நினைக்கின்ற ஒன்றை நாம் அது அப்படி அல்ல என்று நிரூபிக்க போகிறேன். பாருங்கள், 14 வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை ஒழுங்காக விளங்கிக் கொள்ளாமல் எத்தனை பேர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வசனம் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? இது பெரிய ஆசீர்வாதமான வசனம் அல்ல, ஆசீர்வாதம் குறைக்கப்பட்ட ஒரு வசனம். ஆண்டவர் ஆரம்பத்திலே ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று. இப்போ எவ்வளவு கொடுக்கிறார் தெரியுமா? கவனிங்க, எங்க இருக்கிறார்கள்? சீகேமில் இருக்கின்ற அந்த மோரே சமபூமி, மோரே சமபூமி, சமபூமி. இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலே இருந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குப்பான், நீ இருக்கிற இடத்திலே இருந்து, அதாவது நீ இப்போ இருக்கிற இடத்திலே இரு, மலைக்கு மேலே ஏறாதே, ஒரு கற்பாறையின் மேல் ஏறாதே, ஒரு மரத்தின் மீது ஏறாதே, நீ இருக்கின்ற இந்த சமபூமியிலே இருந்து நீ பார். நான் நிஜமாக அமெரிக்காவில் இருக்கின்ற நியூ மெக்சிகோ, அரிசோனா என்ற அந்த மாநிலங்களுக்கு போய் தட்டையான இடத்திலே இருந்து நான் 4 பக்கமும் பார்த்து அளவிட்டேன் எவ்வளவு தூரத்துக்கு என்னால் பார்க்க முடியும் என்று, இந்த 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 ஆராய்ச்சிக்காக. எனக்கு கண் பார்வை நன்றாக இருக்கிறது, இன்று வரை நான் கண்ணாடி போடுவதில்லை, எனக்கு தூர பார்வையும் இல்லை கிட்ட பார்வையும் இல்லை,
என்னுடைய ஆஃப்தால்மிக் ரேஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது, என்னுடைய ஆஃப்தால்மிக் நர்வ்ஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்யும் வரை என்னுடைய கண் நன்றாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் எனக்கு பார்க்க முடிந்தது என்று அளவிட்டால் சுமார் 9 மைல். 9 மைல், 10 மைல் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு இடத்திலே இருந்து ஒரு திசையிலே ஒரு 10 மைல் தூரம் தான் நமக்கு கண்களால் பார்க்க முடியும். பைனாக்குலர்ஸ் அல்லது டெலிஸ்கோப் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம், 10 மைல் தூரம் தெரியும், துல்லியமாக தெரியும், ஆனால் பார்க்கின்ற தூரம் 10 மைல். வடக்கே 10 மைல், தெற்கே 10 மைல் என்றால் வடக்கிலிருந்து தெற்காக 20 மைல், கிழக்கே 10 மைல், மேற்கே 10 மைல், அப்போ கிழக்கிலிருந்து இடமிருந்து வரமாக 20 மைல், மேலிருந்து கீழாக 20 மைல், இடமிருந்து வரமாக 20 மைல் என்றால் ஒரு 400 சதுர மைல் இருக்கும். 400 ஸ்கொயர் மைல்ஸ், 400 சதுர மைல் தூரம் தான் இவருக்கு தெரிந்தது. இந்த 400 சதுர மைல் தூரத்துக்குள்ளேதான் பூமியின் தூளை போன்ற பெரிதாய் வளரப்போகின்ற ஒரு பெரிய சந்ததி அடங்க போகிறது. புரியுதா? அதாவது ஒரு படுக்கை அறைக்குள்ளே 200 பேர் படுக்க வேண்டிய நிலையை போன்ற ஒரு நிலை. ஆண்டவர் என்ன மாதிரியாக ஒரு சந்ததி வரும் என்று சொல்கிறார், ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். சரியா? என்றென்றைக்கும் உனக்கு நான் கொடுக்க போவது இந்த கொஞ்சத்தை தான். இப்ப நிறைய பேர் நினைக்கிறார்கள், ஆண்டவர் வடக்கே கிழக்கே தெற்கே மிக பெரிய பிரதேசத்தை கொடுத்தார் என்று. யோசுவாவுடைய காலத்திலே யோசுவா அவர்கள் போய் இதை விட பெரிய பிரதேசத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு தாவீதுடைய காலத்திலே தாவீது போய் பிரம்மாண்டமான ஒரு தேசத்தை கைப்பற்றிக் கொண்டார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்ரவேலர்கள் தேசத்துக்காக போராடி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததி வாழ்வதற்கு கொடுத்த இடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் மாத்திரமே, கண்ணால் பார்க்கக்கூடிய தூரம். அவர் ஏன் இருக்கின்ற இடத்திலிருந்து பார் என்றால் ஒருவேளை ஒரு மரத்தின் மேலே அல்லது ஒரு மலையின் மேலே ஏறி பார்த்தால் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த சமபூமியிலேயே இருந்து கொண்டு இந்த இடத்துல இருந்தே பார், உனக்கு இந்த அளவு தான் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையிலே 17வது வசனம் சொல்கிறது, நீ எழுந்து தேசத்தில், அதாவது இந்த நீ பார்த்த இந்த தேசம் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவி. அவ்வளவுதான், எவ்வளவு தூரம் நீ பார்த்தாயோ அந்த தூரத்தை நடந்து திரி, இதையெல்லாம் உனக்கு தருவேன். சரியா அன்பானவர்களே, கடைசியில் பாருங்க 18வது வசனம், அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கே போய் கடைசியில் தஞ்சம் அடைகிறான். சமபூமி, முதல்ல சீகேம் என்கின்ற இடத்திலே அந்த மோரையின் சமபூமியிலே இருக்க முடியாது என்றபடி நான் மலைக்கு போய் அப்புறம் நிகே போய் எகிப்து போய் தடுமாறி கொண்டு வந்தவருக்கு இப்பொழுது வாழ்க்கை வெறுத்து போய் தேவனுக்கு கீழ்படிவோம், பரவாயில்ல என்று நான் சமபூமியிலேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே, ஆண்டவர் கொடுத்த அந்த எல்லைக்குள்ளே ஒரு சமபூமியிலே போய் அவர் வாழ்கிறார். அன்பானவர்களே, சரியான இடத்துக்கு நாங்கள் போகாவிட்டால் இப்படி நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம் என்று இதிலிருந்து தெரிகிறது அல்லவா? இனி இப்பொழுது மறுபடியும் அந்த கேள்வியை கேட்கிறேன், இப்படி ஒரு நிலைமை ஆண்டவருக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிவு செய்து இந்த மனுஷன் மூலமாக ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டுமா? ஏன், வேறு யாரும் இருக்கவில்லையா? இருந்தார்கள். எங்கே இருந்தார்கள்? அந்த கானான் தேசத்துக்குள்ளேயே ஒரு அழகான இடத்திலே ஒரு அழகான ஒரு தேசம் இருந்தது, ஒரு சின்ன தேசம். இந்த காலத்திலே போல அல்ல, அந்த காலத்திலே ஒரு தேசம் என்பது ஒரு இந்த காலத்திலே ஒரு பட்டணத்துக்கு ஒப்பாக ஒரு தேசம். இப்போ நாங்கள் கண்டியிலே இருக்கிறோம், இலங்கையிலே கண்டியிலே இருக்கிறோம், இது ஒரு நகரம். ஆனால் இது முன்பு
பதினெட்டாம் நூற்றாண்டிலே வெள்ளைக்காரர்களுடைய கைக்கு இது விழும் வரை இது ஒரு தேசமாக இருந்தது, கண்டி தேசம், கண்டி ராஜ்யமாக இருந்தது. இலங்கையிலே யாப்பகுவ கோட்டை ரஜரட என்று இன்றைக்கு நகரங்களாக இருக்கும் சில இடங்கள் தேசங்களாக இருந்தன. அந்த காலத்திலே ஒரு தேசம் என்பது ஒரு இந்த காலத்தே ஒரு நகரத்தை போன்றது. எருசலேம் என்கின்ற ஒரு நகரம், அது பிற்காலத்திலே நகரமாக மாறியது, முன்பு ஒரு தேசமாக இருந்தது. அது தேசமாக இருந்த பொழுது அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயர் சாலேம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே ஆபிரகாமனுடைய மருமகனாகிய அந்த லோத்தை ஒரு சில ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய் சிறைப்பிடித்து வைத்திருந்த பொழுது ஆபிரகாம் போய் அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். அந்த நேரத்திலே அந்த சாலேம் என்கின்ற தேசத்தின் ராஜாவாய் இருந்தவர், அவருடைய பெயர் மெல்கிசெதேக். மெல்கிசெதேக் என்றால் நீதியின் ராஜா என்ற அர்த்தம். மெலக் என்றால் ராஜா, செதேக் என்றால் நீதி. நீதியின் ராஜா என்ற பெயருடைய அந்த சாலேமின் ராஜா ஆபிரகாமை வரவேற்கிறார். ஆபிரகாம் போய் அந்த ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய மருமகனை காப்பாற்றிக் கொண்டு வரும் பொழுது மெல்கிசெதேக் போய் இவரை சந்திக்கிறார். பாருங்கள், அதிகாரம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, யாரை ஆசீர்வதித்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, அதாவது மெல்கிசெதேக்கு, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த நீதியின் ராஜா சாலேமை ஆண்ட அந்த ராஜா தேவனுடைய ஆசாரியனாக இருந்தார். மோசேயின் சகோதரன் ஆரோன் லேவி கோத்திரத்திலே இருந்து வந்தவர். அந்த ஆரோனை முதல் பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் ஏற்படுத்தி அதிலிருந்து ஆரோனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் பிரதான ஆசாரியர்களாகவும், லேவி கோத்திரத்திலே இருந்து வருகின்ற அந்த ஆண்கள் ஆசாரியர்களாகவும் வரத்தக்கதாக ஆண்டவர் ஒரு முறையை உண்டாக்கினார். நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நியாயப்பிரமாணம் வந்தது மோசேக்கு பிறகு. மோசே வருவதற்கு முன்பதாக இங்கே ஆசாரியத்துவம் இருக்கிறது, பிரதான ஆசாரியத்துவமும் இருக்கிறது. அந்த ஆசாரியர் தான் மெல்கிசெதேக். இவர் ஒரு ராஜாவும் கூட. நான் இன்னும் ஒரு பாடத்திலே மெல்கிசெதேக்கை பற்றின ஒரு பாடத்தை படித்துக் கொடுக்கிறேன். ஏசு மெல்கிசெதேக்கு முறை வந்த ஆசாரியர் என்று எபிரேயர் 6 அதிகாரத்தின் கடைசி வசனமும் 3:7 அதிகாரமும் சொல்கிறது. அதை பற்றி ஒரு பாடம் வேறாக படித்துக் கொடுக்கிறேன். இங்கே அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மாணவர்களே, சாலேம் என்ற ஒரு அருமையான தேசம் இருந்தது. அந்த தேசத்திலே மெல்கிசெதேக் என்று ஒரு நீதியின் ராஜா ஆட்சி செய்கிறார். ராஜாவே அப்படி என்றால் அந்த பிரஜைகள் எப்படி இருந்திருப்பார்கள்? இவர்கள் ஏற்கனவே எருசலேம் என்கின்ற, பிற்காலத்திலே எருசலேம் என்று அழைக்கப்பட்ட அந்த சீயோன் என்று அழைக்கப்பட்ட அந்த சாலேமில் இருக்கிறார்கள். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே தான் ஏற்கனவே இருக்கிறது. இப்படி மெல்கிசெதேக்கு இருக்கத்தக்க அந்த தேசத்தார் இருக்கத்தக்க ஆண்டவரை அறிந்த, அவரை ஆராதிக்கின்ற அருமையான ஒரு ஜனக்கூட்டம் இருக்கத்தக்க, அவர்களை கொண்டு தன்னுடைய தேசத்தை உருவாக்குவதை விட்டுவிட்டு எங்கேயோ இருந்து பாபிலோனிலே இருந்து ஆபிரகாமை ஆண்டவர் கொண்டு வந்து இவ்வளவு அரும்பாடு பெரும்பாடு பட்டு ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்குரிய பதிலை சொல்லட்டுமா? அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இன்னும் ஒரு பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கேன். இன்னொரு டிவிடியிலே அது இருக்கிறது. பாபிலோன் பற்றி. பாபிலோன் என்பது பிசாசு இந்த உலகத்திலே தெரிவு செய்து கொண்ட தன்னுடைய தலைநகர். இந்த உலகத்திலே சாத்தானுக்கென்று ஒரு தலைநகரம் இருக்குமானால் அது பாபிலோன். அந்த பாபிலோனை தான் அவன் தெரிவு செய்து அதிலே நிம்ரோத் என்கின்றவனை அவன் பயன்படுத்தி அந்த பாபிலோனிலே இருந்து தன்னுடைய அனைத்து அசுத்தங்களையும் உலகம் பூராவும் பரவ செய்து அன்று தொட்டு இன்று வரை, ஏன் இனி அது அழிக்கப்படும் வரை பாபிலோனை தலைநகரமாக கொண்டு இயங்குகின்றான் சாத்தான்.
அந்த சாத்தானை கேவலப்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த சாத்தானுடைய தலைநகரமாகிய பாபிலோனிலே இருந்து ஒரு கீழ்ப்படியாத தன்னுடைய மனைவியை விற்று திங்கத்தக்கதான ஒரு மனுஷனாய் இருக்கின்ற ஒருவனை தெரிவு செய்து அவன் மூலம் ஒரு ஜாதியை உண்டாக்கி அந்த ஜாதி விடுகின்ற தவறுகளின் போதெல்லாம் அவர்களை தண்டித்தும் கண்டித்தும் உருவாக்கி அவர்களையே கொண்டு தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் நம்முடைய ஆண்டவர். இதுதான் நம்முடைய ஆண்டவர்களுடைய வீரத்தனம் அன்பானவர்களே. ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சாலையின் தேசத்தை, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நீதியின் ராஜாவை, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மெல்கிசதேக்கின் தேசத்தை பயன்படுத்துவதை விட சாத்தானுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து அங்கே சாத்தானுடைய தூதுவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒருவனையே எடுத்து காலம் போனாலும் பரவாயில்லை என்று அவனுடைய தவறுகளின் போது அவனை திருத்தி எடுத்து அவன் மூலம் ஒரு தேசத்தை உருவாக்கி அதே தேசத்தை கொண்டு சாத்தானையும் சாத்தானுடைய தேசத்தாரையும் குழப்பிக் கொண்டிருக்க விரும்பினார் நம்முடைய ஆண்டவர். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று? அதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது. என்னுடைய நல்ல அந்த அண்ணனை தெரிவு செய்து ஊழியத்திலே பயன்படுத்துவதை விட தருதலை என்று பெயர் எடுத்து தருதலையாக திரிந்து கொண்டிருந்த என்னை எடுத்து பயன்படுத்துவது ஆண்டவருடைய வீரத்தனம். நல்லவர்கள் இருக்கத்தக்க பரிசுத்தவான்கள் இருக்கத்தக்க விழுந்து கொண்டிருக்கிறவர்களை எழுப்பி குப்பையிலே இருந்து எளியவனை எழுப்பி பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார். நம்முடைய ஆண்டவர்களுடைய வேலைகள் எல்லாம் தனி. ஆண்டவர் உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை ஏன் தெரிவு செய்தார் தெரியுமா அன்பானவர்களே? உங்களுடைய பலவீனம், நீங்கள் மாத்திரம் பலவீனம் இல்லாத ஒரு பரிசுத்தவான் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கின்றவர்கள் என்றால் உங்களை வைத்து யாருக்கும் எதையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் முரண்டு பிடித்து திமிரு பிடித்து கீழ்ப்படியாமல் தவறுகள் செய்து விழுந்து விழுந்து எழும்புகின்றவராக இருந்தால் உங்களை ஆண்டவர் தெரிவு செய்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அதற்கு பிறகு ஆபிரகாம் விடவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை மாற்றின பிறகு ஆபிரகாம் எப்படி மாறினார்? முன்பு ஆண்டவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படியாமல் தன் அப்பனிடத்திலே போய் சொன்னவர் அதை விட ஒரு பயங்கரமான விஷயத்தை சொன்ன பொழுது, உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு என்று சொன்ன பொழுது தன் மனைவிக்கு கூட போய் அதை சொல்லவில்லை. அதிகாரமே எழுந்து மகனையும் வேலைக்காரனையும் கழுதையும் எடுத்துக்கொண்டு மோரியா மலைக்கு போனார் ஆபிரகாம். தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்கு கத்தியையே ஓங்கினார் பாருங்கள். அது கீழ்ப்படிவு. கீழ்ப்படிவு என்றால் என்னவென்று தெரியாத ஒருவனுக்கு கீழ்ப்படிவை கற்றுக் கொடுத்து கீழ்ப்படிவின் சிகரமாக மாற்றினார் ஆண்டவர். ஆண்டவர் போஷிப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை விற்று தின்பதற்காக எகிப்துக்கு போன மனுஷனை விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார் ஆண்டவர். ஒன்றுக்கும் உதவாத ஒரு கேவலமான வியாபாரியை போல நடந்து கொண்ட ஆபிரகாம் தன்னுடைய நண்பனாக வாழக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மனுஷனாக மாற்றினார் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவருடைய முறைமை. The system of God and this system is smart. இது ஒரு உறுதியான அருமையான ஒரு முறை. ஆகவே அன்பானவர்களே, நாம் தவறுகளிலும் பாவங்களிலும் இனி வாழக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். ஆனால் நம்முடைய தவறுகளும் பாவங்களும் நம்மை வந்து குழப்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய வீரர்கள் நம்முடைய குழப்பங்கள் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை ஆண்டவர் எடுத்து ஆபிரகாம்களாக நம்மை மாற்றுகிறார். ஆபிரகாம்களை ஆபிரகாம்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இப்போ விளங்குகிறதா? ஆண்டவர் ஒன்றும் எங்களை கொண்டு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கப் போவதில்லை. ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போவதில்லை. ஆனால் ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினவர் அதை பாபிலோனிலே இருந்த அந்த சாத்தானை வெட்கப்படுத்த செய்தார். அதுபோல உங்களையும் என்னையும் நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கே அனுப்புகிறார். இந்த உலகத்துக்கு சிம்ம சொந்தமாக இருக்கும்படியாக, தேவனுடைய சாட்சிகளாக இருக்கும்படியாக. எனவே அன்பானவர்களே,
இந்த ஆபிரகாமனுடைய பாடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தர் சொல்லுகின்ற காரியத்துக்கு கீழ்ப்படிவோம். அங்கும் இங்கும் ஓடி தெரியாமல் இருக்க வேண்டிய இடத்திலே இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தட்டும். நம்முடைய பழைய கடந்த கால பலவீனங்கள் போகட்டும். பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே இந்த செய்தியை கேட்டனா அந்த செய்திக்கு நம்மை அர்ப்பணித்து ஆபிரகாமுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஒரு அருமையான மனுஷனால் எப்படி இருந்தார், எப்படி இருந்தவனை எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்று தெரிந்து கொண்டு அதை போல நம்மை மாற்ற இடம் கொடுத்து இப்பொழுது இந்த வார்த்தைக்கும் இதை கொடுத்த ஆவியானவருக்கும் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை முடிச்சு வைப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என்னையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். எங்கள் கடந்த கால பாவங்கள், எங்கள் அசுத்தங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். முழுக்க முழுக்க நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள். பாபிலோனிலே இருந்து எங்களை எடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இனி எங்களை நீங்கள் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். சரியான இடத்திலே இருந்து சரியானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை ஏமாற்றி எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் அசுத்தாவைகள் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு கூட இருந்துகொள் நடத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்களோடு உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அல்லது எங்களுடைய ஏனைய பாடங்கள், ஜெசபேல் பாடம், பாபிலோன் பாடம், இனி வரப்போகின்ற மெல்கிசேதேக்கு பாடம், இன்னும் எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன, எங்களுடைய புத்தகங்கள் இருக்கின்றன. இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்மேல் பருவத ஊழியர்கள், மவுண்ட் காமல் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல், தபால் பெட்டி 81, பிஓ பாக்ஸ் 81, கேண்டி ஸ்ரீலங்கா, கண்டி இலங்கை. தொலைபேசி இலக்கங்கள், இமெயில் எல்லாம் இந்த ஸ்கிரீனிலே வரும். இந்த ஒளி நாடாளிலே அல்லது ஒளி வேலையிலே கேட்கிறவர்களுக்கு இலங்கை இலக்கம் 0814927405 இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.